தனிப்பெரும் புகழ்பெற்ற தமிழ்நாட்டில் சிறப்புற்ற ஆண்மகன், தாய் சொல் தவறாது நடந்து வந்த தன்மை மிகுந்த தனையன், தவறு செய்திருந்தாலும் தஞ்சமென்று அடைந்தவுடன் தன்னலம் கருதாது வந்தவனுக்கு ஆதரவு காட்டிய தமிழன் பரம்பரையிலே வளர்ந்த வாலிபன், தன்மானம் காக்க தன்னுயிரை தாய் நாட்டுக்கு பலி கொடுத்த எண்ணிக்கேற்ற வீரர்கள் உதித்த மண்ணிலே பிறந்தவன், உன்னை தொட்டு தாலி கட்டியவன், போருக்கு புறப்பட்டு விட்டான், உத்தரவு கொடு, என் அருமை அத்தானே வெற்றியுடன் திரும்புக என்று உறுதிமொழி கூறு. இப்படி சரமாரியா பேசி எங்க காலேஜ் டிராமாவில் ஆக்ட் பண்ண போறடா மிருதங்க தலையா. அப்படிங்களா? நீங்க கூட்டத்துல பேசுறதுக்காக வேண்டி பழகிக்கிறீங்கன்னு நினைச்சேன். கழுத என்னடா படிச்சுட்டு போய் பேசுறவன் நினைச்சியா? நான் என்னத்தை கண்டேன் நல்ல சரி. என்ன நீங்க பரீட்சில பாஸ் பண்ணிட்டீங்களா? இதானா பந்து விளாடுறதுக்கு உனக்கு இடம்? சாரி பிரதர். ஓ சாரி ஃபாதர். ஃபாதர் சாரியாவது உன் தாலியாவது. அச்சா குழந்தை பாரு, இப்பதான் பந்து விளையாட கத்துக்கிறீங்களா? ஆமாடி, எனக்கு தான் பந்து விளாடுறதுக்கு ஆசை. இந்த உன்னை பெத்து வச்சிருக்கிய, மூஞ்சி மோர கட்டையும் பாரு. அறிவு சாப்பிட்டாடா கண்ணு? நோ மத. இல்ல சிச்சி, தமிழ்ல பேசுற கழுத. இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? வீங்கி போகும். ஓ சாரி சாரி, டேமேஜ் ஆயிடும் மம்மி. அறிவு வாடா கண்ணு சாப்பிடுவோம். ஃபாதர் தாதா. எது இரடா, இது பெத்த அப்பனா தாத்தாண்டு போற வேண்டுகிறோம். வணக்கம் அமைச்சரே. எம் மனதுள் ஏற்பட்டிருக்கும் சந்தேகத்தை நிவர்த்தி செய்வோருக்கு 1000 பொன் பரிசென்று பறைசாற்றினோமே. நிபந்தனைக்கு உட்பட்டு எவரேனும் வந்தனரோ? மன்னவா, வந்துள்ளார் ஒரு ஏழை புலவர். எங்கே அவர்? அரசவை நோக்கி வந்த புலவரை அழைத்து வாருங்கள். எம் இதயத்திலே ஏற்பட்ட சந்தேகத்தை நிவர்த்திக்க ஒரு ஏழை புலவராக வந்துள்ளார். அரசே வணக்கம். வருக புலவரே, வருக. மன்னவா, தங்கள் இதயத்தில் ஏற்பட்டிருக்கும் சந்தேகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கவியோடு வந்துள்ளேன். மிக்க மகிழ்ச்சி. எங்கே அந்த கவியை சொல்லும். குங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி, காமும் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கிழிய நட்பின் மயிலியர் செரியை தறிவை கூந்தலின் அறியவும் உளவோ நீ அறியும் பூவே. ஆஹா புலவரே, மெச்சினும் உமது ஆற்றலை, என் சந்தேகமும் தீர்ந்து விட்டது. அமைச்சரே, 1000 பொன்னை இக்கவிக்கு பரிசாகக் கொடு. வாழி மன்னவா வாழி. பொறுங்கள் மன்னவா, இக்கவிக்கு பொற்கிழி கொடுப்பது முறையன். என்ன விவரம் நக்கீரரே? இவர் இயற்றிய கவியிலே குற்றம். அஜயோ, குற்றம் இருக்கிறதா? ஆண்டவா, கன நேரத்தில் கண்மூடி திறக்கத்துக்குள்ள கைக்கு கெட்டின பொருள் எட்டி போயிட்டது. ஐயா நக்கீரரே, இந்த ஏழை புலவன் ஏமாற்றத்தோடு திரும்புவதில் உமக்கு என்னையா திருப்தி? ஐயா புலவரே, நீர் பரிசுகள் பெற்று பல்லாண்டு வாழ்வதில் எமக்கு பரம திருப்தி. அப்படியானால் அந்த 1000 பொன்னையும் என்னிடம் வாங்கி கொடுத்து விடுங்களேன். புலவரே, வறுமையின் வேகம், ஏமாற்றத்தின் எதிரொலி உம்மை இப்படியெல்லாம் பேசச் சொல்கிறது. உமது கவியில் குற்றம் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன், இல்லை என்று நீர் நிரூபித்து விட்டு உடனே பரிசை பெற்று செல்லலாம். இந்த கவியை நான் எழுதியிருந்தால் அல்லவா இதை பற்றி எனக்கு தெரியும். யாரோ ஒருவர் இதை எழுதி என்னிடம் கொடுத்து அரசு சபையில் கோவை கொடு, 1000 பொன் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அதை நம்பி இங்கு வந்து அகப்பட்டுக் கொண்டேன். இப்பொழுதுதான் நினைக்கிறேன் ஏன் இங்கு வந்தோம் என்று. எல்லோருக்கும் வணக்கம். ஐயா புலவரே, போய் வருகிறேன். நக்கீரரே, தவறு என்ன கண்டீர் அந்த கவியில்? எமக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. இல்லாமல் எதையுமே சொல்ல முன்வர மாட்டேன் மன்னவா. இருக்கிறது குற்றம். இப்புலவர் கொண்டு வந்த கவிக்கு சபையிலே குற்றம் கூறியது யார்? நான் தான். ஓஹோ, நக்கீரதான் என் கவிக்கு குற்றம் கூறிய புலவரோ? ஓஹோ, நீர்தான் இக்கவியை இயற்றி இந்த ஏழை புலவரிடம் கொடுத்து அனுப்பியவரோ? நான் தான் இயற்றினேன் இக்கவியை. நான் தான் குறை கூறினேன் உமது கவியை. சொற்சுவையிலா பொருட்சுவையிலா நீர் பிழைகண்டது? பொருளில் தான் குற்றம், சொல்லில் குற்றமில்லை. என்ன குற்றம் கண்டீர்? சொல்லு உமது கவியை. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி, காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கெழிய நட்பின் மயிலிய சரியை தறிவை கூந்தலின் அறியவும் உளவோ நீ அறியும் பூவே. இதில் எந்த இடத்தில் குற்றம் கண்டீர்? மனமிக்க மலர்களிடத்தே
தேனை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பி இனத்தைச் சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ அறிந்திருக்கும் மலர்களிலே இவள் கூந்தலை காட்டிலும் நறுமணமுள்ள மலர்களும் உண்டோ என்று கேட்பதாகத்தான் உமது கவி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில்தான் குற்றமும் இருக்கிறது. உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களுக்கும் கூந்தலில் செயற்கையில் என்று இயற்கையில் மனம் எவருக்குமே கிடையாது. அப்படி இருக்க மறை காட்டிலும் மங்கையின் கூந்தலில் தான் மனம் அதிகம் இருக்கிறது என்று சொல்லப்படும் உமது கவியை நான் இயற்கையில் உள்ள உத்தம ஜாதி பெண்மணிகளின் கூந்தலுக்கும் நீர் சொல்லியபடி செயற்கையில் தான் மனமோ? உத்தம ஜாதி பெண்களுக்கும் பத்தினி பெண்களுக்கும் இன்னும் எத்தனை வகை பெண்கள் உண்டோ அதற்கும் கூந்தலில் மனம் செயற்கையில் இன்றி இயற்கையில் இருக்கவே முடியாது. வாக்களை ஏற்ற நாவிலே வந்து துணை புரியும் பாரதிக்கும் அதே விதிப்படித்தானோ? பாவலர், நாவலர், கவிஞர், கலைஞர் அனைவரின் குலதெய்வமான கலைவாணிக்கும் கூந்தலில் மனம் செயற்கையில் என்று இயற்கையில் கிடையாது. நீர் அன்றாடம் பக்தியோடும் பயத்தோடும் வழிபடும் மகேஸ்வரனுக்கு இடதுபுறத்தில் அமர்ந்திருக்கும் உமாதேவிக்கும் அதே முறைப்படித்தானோ? வையகம் முழுவதும் ஆத்தருளும் உலக மாதாவுக்கும் அதே விதிப்படித்தான். நக்கீரா, குற்றந்தானா? புலவரே, நீரே முக்கண் முதல்வராயும் ஆகுக. உமது நெற்றியில் ஓர் கண் காட்டிய போதிலும் உன்னை சுட்டரித்த போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அங்கம் புழுதிபட அறிவாளில் நெய் பூசி பங்கம் படகரண்டு கால் பரப்பி சங்கதனை கீரனாருக்கும் கீரனோ நம் கவியை ஆராய்ந்துள்ள தவன். சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம்? பங்கமுறச் சொன்னால் பழுதாமே. சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அறனே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா, எம்மை பார்த்து புரிந்து பின் யார் என்று தெரிந்து உரையாடு. ஐயனே, அறிந்து கொண்டேன் அனைத்தும். கவியில் பிழையறிந்தும் அதை அறிவுறுத்தாவிட்டால் பெரும் பிழையாகிவிடுமே என்று வாதாடினேன். தமிழ் ஆர்வத்தில் நான் தவறு செய்திருப்பின் என்னை மன்னிக்க வேண்டும். நக்கீரா, மெச்சினோ உனது புலமைத்தன்மை. இவ்வாறு வேடம் பூண்டோ வாழ்கவும் அறிவு, வளர்கவும் தமிழார்வம். ஒழியும் நீயே, உலகமும் நீயே, வாழியும் நீயே, வரதனும் நீயே, மால்வரை நீயே, மறிகடல் நீயே, துன்பமும் நீயே, விண்முதற் பூதம் ஐந்தவை நீயே, சொலற்கரும் தன்மை தொல்லோய் நீயே. இந்த நாடகத்திற்கு தலைமை தாங்கிய குணசீலர் அவர்களுக்கு இந்த மாலையை சூட்டுகிறேன். தம்பி எழுதி கொடுத்த காகிதத்தை அது எங்கே வந்து வச்சுட்டு ஓட்டு பாக்கெட் இருக்கா? பாருங்க பாருங்க. ஸ்ரீ பாலதண்டாயுத பவானி மளிகைஸ்டோர், உப்பு படி ஏழு, புளி வீசை எட்டு, அரிசி மூட்டை நாலு, பெருங்காயப்பா நாலு. என்ன மளிகைக்கடை சாமான படிச்சுக்கிட்டு தம்பி எழுதி கொடுத்த காகிதத்தைங்க? சரி, நறுக்குன்னு நறுக்கு தெரிச்ச மாதிரி நாலு வார்த்தையில கும்புறேன். என்ன சொல்றதுன்னே புரியல. அழாதீங்க, அழாதீங்க, நல்ல காரியம். சிரிச்சுக்கிட்டு பேச ஆக ஆக எல்லாம் நல்லா இருக்கு. மேற்கொண்டு ஆக மேற்கொண்டு மேலாண்டு பேசுங்க. மேற்கொண்டு பேச்சு ஆக மேற்கொண்டு. சரி, கும்பிட போட்டுட்டு இறங்கு. கும்புறேன். கௌரி, கௌரி சுந்தர், கௌரி டாக்டர் வீட்டுக்கு மருந்து வாங்க போயிருக்காப்பா. ஏன்பா தங்கச்சியை தனியா வெளியே அனுப்புறீங்க? எங்கிட்ட சொன்னா நான் போக மாட்டேனா? நானா அனுப்புனேன்? என் உடம்பு இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு மனசு கேட்காம மருந்து பாட்டில் எடுத்துக்கிட்டு உன் தங்கச்சி தாண்டா ஓடனா? அப்பா, பருவம் உள்ள பெண் திருவடியே போனா திரும்பி வீடு சேருங்கிற நம்பிக்கை இல்லாத காலம் இது. கல்யாணம் ஆகாத பெண் அதுலயும் ஏழை பெண்ணுன்னு தெரிஞ்சா ஏழனும் செய்யறதுக்குத்தான் ஏராளமானவங்க இருக்கிறாங்களே தவிர இறக்கம் காட்டுற புண்ணியமானங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவப்பா. உன் தங்கச்சி வந்தா என்ன நெருக்கடியான நிலைமை வந்தாலும் இனிமே வெளியே போகக்கூடாதுன்னு நீயே கண்டிச்சு சொல்லிடப்பா. சரிப்பா, நான் போய் மருந்து வாங்கிட்டு தங்கச்சியும் கூட்டிட்டு வந்துறேன். சுந்தர், இரு, இப்படி உட்கார். உங்கிட்ட ரெண்டு மூணு நாளா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்னப்பா? இந்த ஊர்ல குணசீலர்னு ஒரு பெரிய மனுஷர் இருக்காரு.
ஆமாப்பா அவர் பெரிய பணக்காரர் அந்த பணக்காரர் உனக்கு மாமனப்பா நிராஸ்தார் குணசீலர் எனக்கு மாமனா ஆமா சுந்தர் அவருக்கு தான் என் தங்கச்சியை கல்யாணம் செய்து கொடுத்தேன் அவர் தங்கச்சியை தான் நான் கல்யாணம் செய்துக்கிட்டேன் குணசீலருடைய தங்கையா எங்க அம்மா ஆமாப்பா நீயும் கௌரியும் சின்ன குழந்தையா இருக்கும் போதே ரெண்டு குடும்பத்துக்கும் விரோதம் ஏற்பட்டு தோடர்பே அறுந்து போச்சு எதனாலப்பா விரோதம் ஏற்பட்டது நான் நல்லா வாழ்ந்த காலத்துல குணசீலருக்கு எவ்வளவோ உபகாரம் செய்தேன் நான் கஷ்டப்படும் போது எனக்கு உதவி செய்ய மறுத்துட்டாரு அதனாலதான் ரெண்டு குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தை இல்லாம போச்சு அதே ஏக்கத்துல உங்க அம்மாவும் செத்து போயிட்டா குழந்தையா இருக்கிற உங்களை கூட்டிக்கிட்டு வெளியூருக்கே குடி போயிட்டேன் படாத பாடுபட்டு உங்க ரெண்டு பேரையும் வளர்த்து பெரியவங்களாக்கின அங்கேயும் என்ன தரித்திர விட்ட வாழல பழையபடி திரும்ப இங்கே வந்து சேர்ந்த வந்த நாள்ல இருந்து படுத்த படுக்கையா அப்ப ஏற்பட்ட மனிதர் பேரை சொன்னா கூட சாப்பிடற சோறு உடல்ல ஒட்டாதப்பா அப்படி சொல்லாத சுந்த தண்ணி நிறைஞ்ச தொட்டியில குனிஞ்சு பார்த்துக்கிட்டே கல்ல போடாது அவரை நான் சாகிறதுக்குள்ள ஒரு முறை பார்க்கணும் அப்பா அந்த இரக்கம் இல்லாதவரை நீங்க பார்த்தா கூட உங்களுக்கு இருக்கிற உயிரும் போயிடும் இல்ல நீயே நேர போய் அவரை இங்க எப்படியாவது கூட்டிக்கிட்டு வா ஒரே ஒரு உதவி கேட்க அந்த நன்னி கட்ட மனிதனை கூப்பிட்டு உதவி கேட்பதை விட நாம் எல்லோரும் சாகலாம்ப்பா சுந்தர் அந்த ஈயாத ரூபு நமக்கு உபகாரம் செய்தாலும் அது அபகாரமா தான்ப்பா முடியும் சுந்தர் அந்த கேடுகட்ட மனிதனை பயபடி சந்திக்கிறது உங்க அறிவுக்கு தேவை மாத்தம் கிடையாப்பா சுந்தர் அப்பா என்ன மன்னிச்சிடும் நான் இப்பவே போய் குனிச்சிலரை கூட்டிட்டு வரேன் சுந்தர் பாராக்கட்டு இத்தனை நாளா மனுஷனா இருந்தனா ஆத்திரத்துல ஒரு நிமிஷம் மிருகமா வாரிட்டு மிருக இந்த ரத்த குறிப்பு வியாதி வந்த நாள்ல இருந்து சில நேரங்கள்ல எனக்கு கோபம் அர்த்தம் இல்லாம வருது இந்த நிலைமை ஏற்பட்டிருமுன்னுதான் இத்தனை நாளா இந்த விஷயத்தை மறைச்சு வச்சிருந்தேன் என் தவறு பொறுத்துக்கப்பா நான் மத்தவங்களை பத்தி கேவலமா பேசக்கூடாதுன்னு புத்தி கற்பிச்சீங்க இது என்னப்பா தப்பு நான் கொண்டு சிலரை கூட்டிட்டு வந்தேன் சுந்தர் அவர் கோபமா பேசிட்டான் யாத்திரத்தில் ஒரு வார்த்தையும் மரியாதை குறைவா உபயோகப்படுத்தறாளப்பா அடடே என்னம்மா பாட்டில நடு ரோட்ல போட்டு உடைச்சிட்டு நின்னுகிட்டு இருக்க நான் எந்த தவறை செய்யலைங்க பாதையோட தான் போனேன் ஒரு ஆள் சைக்கிள்ல வந்து மோதி என் கையில இருந்த மருந்து பாட்டிலையும் தட்டி விட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம வேகமா போறாரு எவனாவது புதுசா சைக்கிள் கத்துக்கிற மைனரா இருப்பான் அடையாப்பா வழியோட போக பழகிக்கங்கடா என்னம்மா சொன்ன மருந்து பாட்டிலா எங்க அப்பா மோசமான நிலையில இருக்கிறார் அவர் படுற அவஸ்தை பார்த்துட்டு டாக்டர் கிட்ட கடன் சொல்லி வாங்கிட்டு வந்த மருந்து இது வருத்தப்படாதம்மா ஏழைங்களுக்கு தான் மேலும் மேலும் கஷ்டம் வந்துகிட்டு இருக்கோம் சரி வா நான் வேற மருந்து வாங்கி கொடுக்கறேன் வேண்டாங்க வீட்டுக்கே போறேன் பயப்படாதம்மா மருந்து பாட்டில தட்டி விட்டுட்டு போன மடைய மாதிரி என்னையும் நினைச்சுக்காத வா மருந்து வாங்கி கொடுக்கறேன் மோகன் இந்த அம்மா எவ்வளவு தரணும் பாக்கி அரை கால் ரூபாங்க டாக்டர் அந்த அம்மா கொடுக்க வேண்டிய பாக்கியையும் இப்ப வாங்குற மருந்துக்கு பணமும் சேர்த்து நான் கொடுக்கறேன் மருந்து கொடுக்க சொல்லுங்க உட்காரங்க சார் பரவாயில்ல பரவாயில்ல உட்காரங்க சார் மகன் இந்த மருந்து சீக்கிரம் கூட பாட்டில் கொண்டு வந்திருக்கீங்களா அப்பா இங்க உள்ள பாட்டிலே கொடு அதுக்கும் சேர்த்து காசு கொடுக்கறேன் இந்த பில் பண்ணப்பா உட்காருங்க பரவாயில்ல பரவாயில்ல இருக்கு இவங்க உங்க வயசுங்களா சார் என்ன சொல்றீங்க உங்க மனைவிங்களா ஏன் சார் ஒரு வாலிபனும் வயசு பொண்ணும் ஒன்னா வந்தா உடனே மனைவியான்னு கேட்டுறதா ஐம் சாரி சார் உங்க சிஸ்டர் எனக்கு தெரியல அது சரி போங்க நீங்களே ஒரு புது கதை ஸ்கெட்ச் போட்டுருவீங்க போல இருக்க அது மனைவியும் இல்ல தங்கச்சியும் இல்ல சார் அந்த அம்மா ரோடோட போய்கிட்டு இருந்தாங்க கையில இருந்த மருந்து பாட்டில யாரோ ஒருத்தன் தட்டி விட்டு உடைச்சிட்டு போயிட்டான் நான் பரிதாபப்பட்டு வாங்கி கொடுக்கற மான் கூட்டிட்டு வந்தேன் சார் உங்க மாதிரி இறக்க குணமும் தயாள சிந்தனையும் உள்ளவங்க தான் இந்த உலகத்துக்கு இப்ப தேவை சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா சார் பில் என்னாச்சு 78 எட்டனா பாட்டிலுக்கா வர்றேன் சார்
உங்க உதவி நான் மறக்கவே மாட்டேங்க. பரவாயில்லம்மா, உங்களை வீடு வரைக்கும் கொண்டுட்டு வந்து விட்டுட்டு வரட்டுமா? வேண்டாங்க, நானே போயிடுறேன். ஆ, ஒரு சமாச்சாரம். என்னங்க? சரி, நீங்க போங்க. காட்டுக்குள்ளே கண்ட பூ கண்ணை பறிக்குது, எந்த கண்ணை பறிக்குது, அதன் கம கம கும்பா சம்பந்து ஆள மயக்குது, சும்மா ஆள மயக்குது. காட்டுக்குள்ளே கண்ட பூ கண்ணை பறிக்குது, எந்த கண்ணை பறிக்குது, அதன் கம கம கும்பா சம்பந்து ஆள மயக்குது, சும்மா ஆள மயக்குது. கோட்டை மேல குயில் இருந்து பாடி கழிக்குது, சும்மா பாடி கழிக்குது. கோட்டை மேல குயில் இருந்து பாடி கழிக்குது, சும்மா பாடி கழிக்குது. அந்த பாட்டை கேட்கையும் மனசு பதறி துடிக்குது, சும்மா பதறி துடிக்குது. அந்த பாட்டை கேட்கையும் மனசு பதறி துடிக்குது, சும்மா பதறி துடிக்குது. காட்டுக்குள்ளே கண்ட பூ கண்ணை பறிக்குது, எந்த கண்ணை பறிக்குது, அதன் கம கம கும்பாசம் வந்து ஆள மயக்குது, சும்மா ஆள மயக்குது. மனசு நாடுது, எந்த மனசு நாடுது, அந்த மலையில் ஏறி மயிலை பிடிக்க மனசு நாடுது, எந்த மனசு நாடுது. காட்டுக்குள்ளே கண்ட பூ கண்ணை பறிக்குது, எந்த கண்ணை பறிக்குது, அதன் கம கம கும்பாசம் வந்து ஆள மயக்குது, சும்மா ஆள மயக்குது. கிடக்குது உலகில் மாறி கிடக்குது, உணர்ச்சி மட்டும் விதவிதமாய் மாறி கிடக்குது உலகில் மாறி கிடக்குது. காட்டுக்குள்ளே கண்ட பூ கண்ணை பறிக்குது, எந்த கண்ணை பறிக்குது, அதன் கம கம கும்பாசம் வந்து ஆள மயக்குது, சும்மா ஆள மயக்குது. ஐயா, அந்த கரும்புல வந்த லாபத்தை எது எழுதியிருக்க? சர்க்கரையில எழுதிட்டானுங்கோ. என்ன சர்க்கரை? இல்லையா, சக்கரை வியாபாரத்துல அதை இதை போட்டு சரி பண்ணிட்டேன். சரிதான், இரும்புல வந்து ஈயத்துல எழுத போறவர்கள் அப்படி ஒன்னோட ஒண்ணு சேர்த்தா தான் கணக்கு கரெக்டா வருது. வணக்கம். யாரப்பா அது? வணக்கம், உங்களை தான் பார்க்க வந்தேன். யார? என்னையா? என்ன விசேஷம்? மாமா. மாமாவா? என்ன இது? யாரோ புது மருமகன் போல இருக்கு. மாணிக்கம் பிள்ளை மகன் சுந்தர். உங்க தங்க மகனை கூட உங்களுக்கு இன்னாருன்னு தெரியலையா? புரியுது புரியுது. ஒரு மனுஷன் நல்ல முறையில் இருக்கான், அதுவும் கொஞ்சம் பண வசதியோட இருக்கான்னு தெரிஞ்சா ஊர்ல உள்ள சொந்தக்காரனா வந்து அடிக்கடி உபத்திரவம் கொடுப்பாங்கிறது எனக்கு நல்லா புரியுது. மாமா, உங்களை உதவிக்காக பார்க்க வரல, உங்க சொத்துல பங்கு கேட்கவும் புரியப்படல. எங்க அப்பா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறாரு, உங்களை ஒரே ஒரு முறை பார்க்கணுமா? நீ எத்தனை முறை வேண்டுனாலும் சரி, உன் அப்பனை பார்க்க நான் இஷ்டப்படுது. மாமா, மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட வார்த்தையை சொல்றீங்களே, மரண வாசப்படியில ஒரே ஒரு முறை எங்க அப்பா உங்களை பார்க்கணும்னு பிரியப்படுறாரு, தயவு செய்து வரக்கூடாதா? அட, நீ என்னப்பா, அவர் தான் வர்றதுக்கு நேரம் இல்லை பிரியம் இல்லைன்றாரு, அதை விட்டு தொண தொண தொணனு உயிரை வாங்குறியா? ஐயா பரோபகாரி, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்களேன். மூணு என்றதுக்குள்ள இந்த இடத்த விட்டு போகணும்.
ஆயுசுல இந்த மனுஷனை ஒரு முறை கூட எடுத்தறிஞ்சதுல நீ இப்ப வந்த பய தூக்கி எறிஞ்சுட்டிய. போற மாமா போற. உங்க இரக்கமுள்ள மனதுக்கு என்னுடைய ஆயிரம் நன்றி. வர்றேன். உதவி செஞ்சு செஞ்சு என் தலைய பாரியா அங்க ஒண்ணுமே இல்லைங்க. உண்மையே சொன்ன மாணிக்கம் பிள்ளை என் மாமனா, நீ அவருடைய மகனா. உங்கள் உதவியால் முன்னுக்கு வந்த என் தந்தையா உன்னை இவ்வளவு கேவலமாக பேசினார். சுந்தர், உதவி செய்த உங்கள் குடும்பம் சோக புயலிலே சிக்கி தவிப்பதையும் நன்றி மறந்த என் தந்தை சுகவாழ்வு வாழ்வதையும் எண்ணும் போது என் நெஞ்சம் துடிக்கிறது. இத்தனை நாளாக இந்த விஷயங்களை எல்லாம் என் தந்தை என்னிடம் சொல்லவே இல்லை. சேகர், இந்த அளவு இரக்க குணம் படைத்த உன்னிடத்தில் விவரத்தை சொன்னார். எங்களுக்கு உதவி செய்து விடுவாய்கள் எண்ணிதான் இத்தனை நாட்களாக மறைத்து வைத்திருப்பார். உண்மையை ஒரு நாளும் மறைக்க முடியாது சுந்தர். மீண்டும் பெற்று உங்கள் குடும்பம் சந்தோஷமாக வாழ வேண்டிய ஏற்பாட்டை நான் செய்கிறேன். வா போகலாம். நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல நீ மருந்து வாங்க ஓடுன. உங்க அண்ணன் வந்து என்ன சத்தம் போடு. அண்ணன் அர்த்தம் இல்லாம உளறிக்கிட்டு இருப்பாரு. உங்க உடம்பு நல்லாக வேண்டாமப்பா. என் உடம்பு என்னம்மா, நான் இருக்கிறத விட சாகிறதே மே. அப்பா சதா சாகிறத பத்தியே ஜபம் செய்துகிட்டு இருக்காதிங்க. சௌக்கியமாகணும்னு சொல்லுங்க. நான் சௌக்கியம் அடைஞ்சு யாருக்கு என்னம்மா புண்ணியம், உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் செய்து வைக்கிற நிலைமையில இருக்கனா? இல்ல உங்க அண்ணனுக்காவது? அப்பா காலம் முழுவதும் நான் கன்னியாவே இருந்துடுறேன். நீங்க மட்டும் கவலை இல்லாம இருந்தா போதும். கௌரி, நீ கன்னியாவே காலம் கழிச்சா ஊரும் உலகமும் சுமக்குமாமா? ஊரும் உலகமும் ஒரு கண்ணாடி தானே அப்பா. நாம சிரிச்சா அதுவும் சிரிக்கும், நாம் அழுதா அதுவும் அழும். அப்படி நினைக்காதம்மா. வர வர இந்த ஊரும் உலகமும் நல்ல வார்த்தையை சொல்றதே இல்லம்மா. அப்பா நான் மருந்து வாங்கிட்டு வரும்போது ஒரு அயோக்கியன் சைக்கிள்ல போற வேகத்துல மருந்து பாட்டில தட்டி வச்சுட்டு போனான். ஆனா அதே சமயத்துல இன்னொரு நல்ல மந்திரம் வந்து விபரத்தை கேட்டு டாக்டர் கிட்ட கூட்டிக்கிட்டு போய் பழையபடி மருந்து வாங்கி கொடுத்தாரு. இப்படி நல்லவங்களும் இருக்கத்தானே அப்ப செய்யறாங்க. கௌரி, இந்த பருவத்துல எந்த ஆண்மகனையும் நல்லவன்னு முடிவு கட்டிடாதம்மா. அப்பா நீங்க சொன்னபடி குணச்சிலர் வீட்டுக்கு போனேன். அவர் நமக்கு நெருங்கின சொந்தக்காரர் மாதிரியே நடந்துக்கல. ஒரு கூலிக்காரனை மிரட்டுற மாதிரி என்ன வெளியே துரத்திட்டாரு. உங்க வார்த்தைக்காக நான் பேசாம வந்தேன். குணசீலர்னு பேர் வச்சிருக்காரே தவிர உணங்குற வார்த்தைக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. பேருக்கும் உருவத்துக்கும் பொருத்தம் இல்லாம இப்படி சில மனிதர்கள் பிறந்துடுவாங்க. ஆனா அவர் மகன் சேகர் அவருக்கு நேர் விரோதமா நல்ல இதயம் படைச்சவனப்பா. சேகர்? ஆமா ஆமா, சின்ன பிள்ளையா இருக்கும் போது நான் பார்த்ததே. இடையில என்ன வழி மறிச்சு நடந்த விவரத்தை எல்லாம் கேட்டு உங்களை பார்க்கணும்னு. சேகர் இங்க வெளியில நிக்குது. உங்க உத்தரவு கேட்டுட்டு தான் உள்ள வருவேன்னு சொல்லுது. உத்தரவா? அட பைத்தியக்கார, சேகர் வர்றதுக்கு யாரு கேட்கணும்? அவ வீடா செய்து போடா, போய் கூட்டிட்டு வா. கௌரி, சேகர் தாமா உனக்கு அத்தான். நீங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ரெண்டு குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தை இல்லாம போச்சு. சேகர் மட்டும் உன்னை கல்யாணம் செய்துகிட்டான்னா சாகர காலத்திலேயாவது நிம்மதியோட சாத. சேகர், சேகர் பாப்பா வா, இப்படி உட்கார். சும்மா உட்கார். இந்த ஏழை வீட்டுக்கு நீயாவது வந்திய, உன்னை பார்த்ததே எனக்கு பரம திருப்தி. நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது பார்த்தது, இப்ப திடீர்னு வளர்ந்துட்ட, அவளை அடையாளமே தெரியல. மாமா, சுந்தர் மூலியமா எல்லா விபரமும் கேள்விப்பட்டேன்.
மாணிக்கம் பிள்ளை வீட்டுக்கு நம்ம பய போனது வாஸ்தவம் தானா? உங்களுக்கு நிரூபிக்கணும்னா சாட்சியை கைவசமே வச்சிருக்கேன். சண்டையை உண்டாக்கி குடும்பத்துல போனா இருப்பதுக்கு சரியான கணக்கு புள்ள. என்னடா மனகுரா தொலைச்சிரும் பயல, எவ்வளவு நெஞ்சழுத்தம் அந்த பிச்சைக்கார பய வீட்டுக்கு நம்ம சேகர் எப்படி போனான்? பொய்யாமடி ஏண்டா போனான்? எனக்கு என்னங்க தெரியும் எப்படியா போவான்? அப்படி கேளுங்க, இந்த பயலுக்கு தெரியாம இந்த வீட்ல இருந்து ஒரு எச்சி இலை கூட வெளியில போகாது. உருவமே சரியில்லை, வென வென வெனப்பய. நான் சிவனன் இருக்கேன், வம்புக்கு வராத, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னடா போயிருந்த? இத்தனை நாளா நம்ம குடும்ப சம்பந்தமான ஒரு பெரிய ரகசியத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருந்தீங்களே, அதை தெரிஞ்சுக்கிட்டு வரதுக்காக போயிருந்தேன். கட்டி ஐயா, பய பதிலே ஒரு நிமிஷம் இருக்குது. நீங்க ஒண்ணு அசராதீங்க, நெருக்கடியான கட்டம், சமாளிங்க. என்னடா வளர்ற? நான் ஒண்ணும் வளரல, உண்மையை தான் சொல்றேன். மாணிக்கம் புள்ளதான் என்னோட மாமாங்கிறத இத்தனை நாளா என்கிட்ட சொல்லாம தானே மறைச்சு வச்சிருந்தீங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். இப்படி எல்லாம் எங்கிட்ட பேசிட்டு அந்த கழுத்து பய உனக்கு கட்டு கொடுத்தாங்களா? யாரும் கத்து கொடுத்து நான் பேசுறது இல்ல, நானா தான் பேசுறேன். நீங்க கஷ்டப்படுற காலத்துல மாணிக்கம் பிள்ளை எவ்வளவு உபகாரம் செஞ்சார், அந்த நன்றி எல்லாம் மறந்துட்டு அவரை ஒரு தடவை கூட போய் பார்க்காம அவருக்கு எந்த விதமான உதவியும் செய்யாம நீங்க இருந்தும் கூட அந்த நல்ல மனிதர் உங்களை பற்றி கேவலமா பேசாம ஊரார்கிட்ட உங்களை தூற்றாம தான் கட்டாலும் பரவாயில்லை, உங்களோட குடும்பமாவது நல்லபடியா வாழட்டும்னு வாழ்த்துற நல்ல சொல்ல என் காதார கேட்டதுக்கு அப்புறம் தான்ப்பா பேசுறேன். ஒன்னும் கத்துக்கிட்டு வந்து பேசல. கட்டி ஐயா, பய ரொம்ப மிஞ்சி போயிட்டான். தம்பி, அப்ப மகனுக்குள்ள சண்டையை மூட்டுறதுக்கு யாராரோ எதை எதையோ சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பலாமா? மிஸ்டர் வஜ்ரம், இது எங்க குடும்ப விஷயம், உன் கணக்க பாரு. பாத்தீங்களா, இங்க பாருறா, பெரியவங்களுக்குள்ள சண்டை சக்தர்கள் அநேக ரகசியங்கள் தொக்கி நிற்கும், இதை சின்ன பசங்க கண்டுக்கவே கூடாது. அதே போல பெரிய மனுஷன் சின்னத்தனமா நடக்கும் போது நாங்க சின்ன பசங்களா இருந்தாலும் உங்களை கண்டிக்காம இருக்க கூடாது. இப்ப என்னடா செய்யணுங்கிற? மாணிக்கம் பிள்ளையோட குடும்பத்தை நம்ம வீட்டோட கொண்டு ஒரு காலம் முடியாது. இல்லன்னா அவங்களுக்கு நிறைய பண உதவி செய்து அவங்க குடும்பத்தை ஆதரிக்கணும். அதுவும் முடியாது. எதுவுமே முடியலன்னா மாணிக்கம் பிள்ளையனுடைய மகள் கௌரிய எனக்கு கட்டாயமா கண்டிப்பா நிச்சயமா கல்யாணமே செய்து கொடுத்து ஆகணும். கௌரியா? ஆமா. உனக்கா? ஆமா. என்ன சொல்றேன்? நடக்க போறத சொல்றேன். சொத்துக்கு விதி இல்லாத மக உனக்கு சம்சாரமா வரணுமா? ஆமா ஆமா ஆமா. அரசி போட, அவளை பார்க்கவே எனக்கு இருக்கமா இருக்கு. அரைச்சா போங்கப்பா, உங்க கூட பேசவே எனக்கு சங்கடமா இருக்கு. என் வைத்தியா கொட்டிக்காத லட்சாதி பிரபு கந்தசாமியின் மகள் கவனம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காரா? காத்துக்கிட்டு இருக்கா? அப்பா, லட்சாதிபதியின் மகள் கமலம், ஆனால் லட்சணம் உள்ளவள் கௌரி. பணத்திற்கு அதிகாரியாயிருக்கலாம் கமலம், குணத்திற்கே அடிமையானவள் கௌரி. கமலம் வாழ்ந்தவள், இன்னும் வாழப்போகிறவள். ஆனால் கௌரியோ தாழ்ந்தவள், தரித்திர நிலையிலே உள்ளவள். தன்னை மணக்க எவனும் முன்வர மாட்டான் என்பதற்காக தற்கொலை செய்து கொள்ள கூட தயாராய் இருப்பவளப்பா. ஜாஸ்தி பேசாதரா, இதான் உங்க முடிவா? ஆமா. அந்த மாணிக்கம் உள்ள மக கழுத்துல நீ சாலியை கட்டவும் கூடாது, நான் அதை பார்க்கவும் கூடாது. இதுதான் என் முடிவான அபிப்பிராயம். ஆல் ரைட், நான் பாத்துக்கிறேன். நானும் பாத்துக்கிறேன். என்ன கண்ணு? நான் பாத்துக்கிட்டே தானே நிக்கிறேன். நம்ம கிட்ட டச் பண்ண முடியுமா? அதானே கேட்டேன். இந்த பாக்ஸிங் பயில்வான் பன் போட்டி வந்து நின்னா கோதாவை சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமா, ஒண்ணு ரெண்டு 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 ரெண்டு. அண்ணா, என்னங்க? இவர் தான் எங்க அண்ணா. இதெல்லாம் என்னங்க? வணக்கங்க. இதுதான் பாயிண்ட் ஒன். ஓஹோ, அப்படிங்களா? நம்ம கிட்ட பவுலே கிடையாது. ஐயோ, இருங்க இருங்க ஐயோ. இது அவுட். அரசு, இது என்ன ஆபத்து? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எங்க அண்ணாவுக்கு பாக்ஸிங்னா ஒரே பைத்தியம், அதனால இப்படி பழகிக்கிட்டு இருக்காரு. ஓஹோ, பதக்கத்துக்கு வர்றவங்க முகம்தான் பிடிச்சா? பயப்படாதீங்க, இது என்ன சாதாரண தட்டு குத்து பாக்குறீங்களா? இப்பவே பண்ணலாம், ஆடி போய் நிக்கிது. விஷயம் தெரிஞ்சா வந்திருக்க மாட்டேங்க அண்ணா. இந்த ஊர் மிராசுதர் குணத்தில் இருக்காரு, அவருடைய கணக்கு பிள்ளை மகன். இவர் பேரு ஹரி. நீங்களே சொல்லுங்க. ஹரி வணக்கங்க அண்ணா. இன்னைக்கு என்ன ஒரு பெரிய ஆபத்துல இருந்து இவர் காப்பாத்தினாரு அண்ணா. அப்படியா? ஆமா. ஐயா, எங்க வந்தாரு? ஒண்ணும் இல்லைங்க, உங்க தங்கச்சி விஷயமா ரெண்டு ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்த இடத்துல பேர்பட்ட மரியாதை கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கலீங்க அண்ணா. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் காப்பி போட்டு கொண்டேன். சீக்கிரம் போடு, சீக்கிரம் போடு.
வாங்க. ஐயோ பாத்தங்க, பயப்படாதீங்க, சும்மா தைரியமா வாங்க. நான் போறேன். அட வாங்க. சும்மா உட்காரியா? இல்ல பரவாயில்ல உட்கார். சித்தரிக்கும் எழுத்தாளன் தன் கருத்திலே நினைத்தது எழுத்துரூபத்திலே சரியாக வரவில்லையே என்று அவஸ்தைப்பட்டது போல கலைக்கூடத்தை அமைத்த சிற்பியை திறப்பு விழா தினத்தன்று கூப்பிட மறந்துவிட்ட காரணத்தால் கண்களிலே நீர் தேங்கி நிற்கும் நிலையில் ஒரு சிலை செதுக்கி வைத்தது போல அமைதியின்றி ஏன் அல்லல் படுகிறாய்? உன் சிந்தனை கடலிலே உறுதி கப்பலை கவிழ்த்து விடாதே. சுந்தர் கௌரியை காப்பாற்றுகிறேன் என்று மரணத்தோடு போராடிக் கொண்டிருக்கும் மாணிக்கம் பிள்ளையிடம் நீ சொன்னதை மறந்துவிடாதே சேகர். சேகர் வருவான், வாக்கை காப்பாற்றுவான், ஆதரவு காட்டுவான், கஷ்டம் நீங்கிவிடும், கண்ணியமாக வாழலாம் என்று அவர் இதய அஸ்திவாரத்திலே கட்டும் ஆசை கட்டிடத்தை இடித்து தள்ளிவிடாதே சேகர், இடித்து தள்ளிவிடாதே. வசதி உள்ள உன் அப்பா தடுக்கிறார் என்று வாடிக்கிடக்கும் உன் மாமன் குடும்பத்தை வஞ்சித்து விடாதே சேகர். பெற்ற தகப்பன் மறுத்தாலும்
எதிர்த்து நின்றாலும் நிராதரவாக நிற்கும் கௌரி சுந்தரை காப்பது உன் கடமை. புறப்படு, தயங்காதே. போ சேகர், போ. கௌரி, அப்பா நிலை ரொம்ப மோசமா இருக்கு, பக்கத்திலே இருந்து பாத்துக்க. நான் போய் டாக்டரையும் சேகரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி அண்ணா. இந்த பாரு, அப்பா பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காரே, தைரியம் சொல்லு. என்ன வெளிய போயிட்டு வரேன்னு போயிருக்காரு. வெளிய போயிருக்காரா? இந்த அகாலத்திலயா? ஏன்டா அப்பவே என்கிட்ட சொல்லல? தப்புதான். எல்லா பயலும் கூடிக்கிட்டு என் பையனை கெடுக்கவா பாக்குறீங்க? ஏயம்மா, என் கையால எடுத்து வளர்த்த பிள்ளைய நானே கெடுப்பனுங்களா? இந்த பொய்யா மொழி அப்படி சொல்லாதீங்க. போதுண்டா உன் பழமொழி. இனிமே என்ன கேட்காம இந்த வீட்டை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. அந்த பயன்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு. ஆகட்டும். எல்லாம் அந்த கணக்கம் செய்யற வேலை. கௌரி, 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 அழாதே. என்னுடைய கொலைத்தனம் தான் உன் தந்தையின் மரணத்திற்கு காரணம். வாழ்நாளிலே பெரும்பகுதி ஏழைகள் உலகத்திலேயே சஞ்சாரம் செய்த உன் தந்தை சேகரும் பணக்காரன் மகன்தானே நம்மை ஆதரிக்க என்று சொன்ன வார்த்தையை காப்பாற்றவா போகிறான் என்று பண்பட்ட நெஞ்சு புண்பட்டு போய் என்னை ஒருமுறை நிந்தித்து விட்டுத்தான் இறந்திருப்பார். கௌரி, நேர்மையற்ற இந்த உலகத்திலே வாழ்வது தவறென்று நிம்மதியான உலகை தேடி போய்விட்டார். கௌரி நிம்மதியான உலகை தேடி போய்விட்டார். சுந்தர், சுந்தர், கவலைப்படாதப்பா. அழுதா செத்து போனவங்க திரும்பியா வரப்போறாங்கன்னு சொல்ற சத்தில்லாத சமாதானத்தை நானும் சொல்ல வரல. ரத்த பாசம் கல்மனசையும் கரைச்சே தீருங்கிறது எனக்கு தெரியும். ஆனா மனவியாதிங்கிற காத்து வேகமா வீசும் போது மைதானத்துல கொளித்து வைக்கப்பட்ட மெழுகுவத்தி தானே உன் தந்தையினுடைய உயிர். சுந்தர் கௌரி, எங்க அப்பா வாய் நிறைஞ்சு கூப்பிடுற, இனிமே என்னைக்க பால் கேட்க போறேன். எங்க வாழ்க்கை பலகோட்டியினால பாய்மரம் ஆகிவிட்டது. சுந்தர், நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன்னையும் கௌரியும் என் கடைசி மூச்சு இருக்கு வரை காப்பாத்தியே தீர்வேன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த ஆறுதலான வார்த்தையை கேட்கறதுக்கு முன்ன எங்க அப்பா ஆவி பிரிஞ்சிட்டு. என்னப்பா செய்யறது? இவ்வளவுக்கும் காரணம் என்னோட தாமதம் தான். உன் அப்பின் சடலம் கூட என்னை சபிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்படி ஒண்ணும் இல்ல அத்தா. அவர் சாகும் போது கூட என்ன கடிதத்தை உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னார். சேகர், வாழ்ந்து பின் தாழ்ந்து போன என் குடும்பத்தை வாழ வைப்பது உன் பொறுப்பு. சீமானாக நான் இல்லாவிட்டாலும் பணமும் பொருளும் சேர்க்காவிட்டாலும் நான் பெற்ற செல்வங்கள் சுந்தர் கௌரி இருவரையும் உன்னிடம் ஒப்படைத்துச் செல்கிறேன். இவர்களை காப்பது உன் கடமை அப்பா. இங்க நீயும் கௌரியும் மணமக்களாக நிற்பதை ஒரு முறை பார்க்க கொடுத்து வைக்காத உன் மாமன் மாணிக்கம் பிள்ளை. படித்தீர்களா அப்பா கடிதத்தை? மாமாவின் மரணத்திற்கு யார் காரணம் என்பதை யோசித்தீர்களா? பராரியாக நிற்கும் சுந்தர் கௌரியை பார்த்தீர்களா அப்பா? பார்க்கறது என்னடா? அவன் செய்ய தீவினைக்கு அவன் குடும்பம் அம்போடு தெருவில் நினைக்குது. அதுக்கு நான் என்னடா செய்யறது? ஆஹா, இந்த அழகான உதாரணத்தை இத்தனாளா எங்கப்பா புதைச்சு வச்சிருந்தீங்க? மாமா, ஒரு சிறு தவறு உங்கள் குடும்பத்திற்கு எங்கள் அப்பா செய்திருக்க மாட்டாரு. இறக்கும் தருவாயில் கூட நீங்கள் சுகமா இருக்க வேண்டும் என்று தானே வேண்டிக் கொண்டார். உங்கள் தங்கை பெற்ற பிள்ளைகள் நாங்கள் என்பதையும் மறந்து இப்படி தகாத முறையிலெல்லாம் பேசுகிறீர்களே, இதுதான் கண்ணியமுள்ளவர்களின் செயலா மாமா?
சேகர், இந்த பொண்ணெல்லாம் வந்து என்ன இடத்துல கண்ணியத்தை பத்தி பேச அளவுக்கு கொள்ளாந்துட்டியா? நியாயத்தை யார் வேணாலும் கேட்பாங்கப்பா, அதுக்காக ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்ல. மாமா, என் இறுதி வேண்டுகோள் ஒன்று, கௌரியை சேகருக்கு மனம் முடித்து விடுங்கள். என்னை பற்றி அக்கறை இல்லை, நான் எங்காவது போய் பிழைத்துக் கொள்கிறேன். சேகரை கல்யாணம் செய்துக்கிறதுக்கு உன் தங்கச்சிக்கு என்ன யோஜிதல்? மாமாப்பா, அவர்களுடைய யோஜனையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? ஆத்திரப்படாதீர்கள் மாமா, உங்கள் மனம் போல அந்தஸ்துள்ள பெண்ணையே அத்தானுக்கு மனைவியாக்குங்கள். ஆனா இந்த வீட்டில் அடிமை வேலை செய்யும் பாக்கியத்தையாவது எனக்கு கொடுங்க. இவள் உன்னை இந்த வீட்டில் சேர்க்கவும் மாட்டேன், சேகர் உனக்கு கிடைக்கவும் மாட்டான். மாமா, வயது வந்த பருவத்தில் ஒரு பெண் தனிமையா இந்த காலத்தில் வாழ முடியுமா? ஆதரிக்க ஆள் இல்லாமே அனாதையா ஒரு அவள் இருக்கிறான், அவளுக்கு எத்தனை அபாயம் வரும் உங்களுக்கு தெரியாதா மாமா? கௌரி, பொறுமையோட நீ எடுத்து சொல்ற புத்திமதிகளை புரிஞ்சுக்கிறதுக்கு எங்க அப்பாவுக்கு அவ்வளவு தூரம் சக்தி போதாது. அவசரப்படாதே சேகர். மாமா, நடந்தது எல்லாம் மறந்துடுங்க, எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க. ஒரே வார்த்தையா சொல்றேன், முதல்ல நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. அப்பா, நானும் சீரியஸா தான் சொல்றேன், முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள போக சொல்லுங்க. அது உங்க பாக்கவே வந்தாலும் நடக்காது. இதுக்கு மறுப்பு சொன்னீங்க, பிறகு என்ன இந்த வீட்டுல நீங்க பாக்கவே முடியாது. புறப்படுறா, புறப்படு. இவங்களோட சேர்ந்து தெரு தெருவா அலைஞ்சு சோத்துக்கு தேவை போட்டால் தான் உனக்கு புத்தி வரும். அப்பா, அலையும் நிலை எனக்கு ஏற்பட்டாலும் உடம்பிலே வலுவிருக்கிறது, உழைத்து ஊதியம் பெற்று இந்த இருவரையும் ஆயுள் பரியந்தும் காப்பாற்ற தைரியமும் இருக்கிறது. ஆனால் உங்களைப் போல் உதவி செய்தவர்களுக்கு உள்ளபூர்வமாக துரோகம் செய்ய என் மனம் இடம் கொடுக்காது. அப்பா, எங்களுக்காக உங்க அப்பாவை புகைக்கிறதா? பேசாம இரு கௌரி, இந்த உலகமே இவர் வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கிறத அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கா. சேகர், பதட்டப்படாதேப்பா. சும்மாரப்பா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மூட்டை தூக்கினாலும் 30 கௌரிக்கு சோறு போடலாம். புறப்படு சுந்தர், வா கௌரி. புறப்படுறா, புறப்படு. அதுக்காக நான் கவலைப்பட போறது இல்ல, போடா வெளியே, போடா வெளியே. சபாஷ் சேகர், இத்தனை நாட்கள் போராடி இன்றுதான் உனக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது. அப்பா, உங்களுக்கு வணக்கம், நான் போயிட்டு வரவே மாட்டேன். வாங்க போகலாம். தம்பி தம்பி, ஐயா ஏதோ கோபத்துல சொன்னா அதுக்காக நீ கோச்சிக்கிட்டு வீட்டு விட்டு போலாமா? போட்ட சாப்பாடு ஆயிப்போகுது, வாங்க தம்பி சாப்பிடலாம். அடே சண்டாளா, பொய்யா மொழி! இத்தனை நாட்கள் கரும சோற்றிலேயே வளர்ந்த இந்த சரீரம் இனிமேலும் சுகமாக உட்கார்ந்து சாப்பிடாது. இந்த கட்டை வெளியே போய் கூலி வேலை செஞ்சு உழைச்சு தாண்டா சாப்பிடும், இந்த வீட்டு சாப்பாட்ட நாய் சாப்பிடாது. இந்த ரெண்டையும் சாப்பிட சொல்லு, வாங்க போகலாம். அப்பா, குட் பை. உங்க பொண்ணு சுமதி படமா இது? நம்ம சுமதி போட்டோவே தான் அந்தோனி. சுமதி சின்ன வயசுல இருந்ததையும் இப்ப இருக்கிறதையும் பார்த்தா யாராலையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. கட்டன் ரைட்டா சொல்றேன், இந்த காலத்துல பிள்ளைகளை பெத்தவங்க கூட ரெண்டொரு வார்த்தை கடிஞ்சு சொல்லிவிடுவாங்க. ஆனா நீங்க எடுத்து வளர்த்த பெண்ண இவ்வளவு பிரியமா வளர்த்துறத நான் பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்படுறேன். எதுவா பேசியா? எடுத்து வளர்த்த பெண்ணுங்கிற ரகசியமே எனக்கு உனக்கும் தான் தெரியும். ஒன்னு காதல விழுந்துட்டு போகுது. நீங்க ஒண்ணு இந்த பாருங்க, இந்த அந்தோணி காதல போடுற ரகசியம் டயருக்குள்ள அடைச்சி வைக்கிற காத்து மாதிரி. பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். அந்த அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். ஒண்ணு வருதுயா? அப்பா, என்ன வாத்தியார் தாருகிட்ட ஏதோ பலமா ஆலோசனை நடத்துறீங்க போல் இருக்கு. ஒண்ணு இல்லம்மா, நீ சின்ன வயசா இருந்தப்போ எடுத்த போட்டோவை பார்த்து அந்தோனி ஒரே அடி ஆச்சரியப்படுறாரு. ஆமாமா. என்ன வாத்தியார் சார், ஸ்கூல் எல்லாம் எப்படி நடக்குது? உன் பேரால நடத்துற ஸ்கூலுக்கு ஒரு நாளும் குறைவு வராதுமா, பிள்ளைகள் கணக்கு அதிகமாகிட்டே போகுது. ஓ சார், டைம் ஆயிடுச்சு. அப்பா, நான் டிஸ்பென்சரி போயிட்டு வரேன். இரும்மா, போகலாம். அந்தோனி, சுமதியை டாக்டர் வேலைக்கு படிக்க வச்சு ஒரு பிரசவ ஆஸ்பத்திரியை கட்டினாலும் கட்டின, சதா சலியாத உழைப்பு தான். ஏமா, ஒரு நாளைக்கு தான் ரெஸ்ட் எடுத்துக்கவேன். அப்பா, நான் ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா எத்தனை கர்ப்பஸ்திரீகள் நம்ம ஹாஸ்பிட்டல்ல மரணாவஸ்தப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அம்மா சுமதி, உங்க அப்பா இப்பத்தான் இப்படி பேசுறாரு. வழிய அவர் டாக்டரா உத்தியோகம் பார்த்த காலத்துல ஒரு நாளாவது ஒரு நிமிஷம் எங்கிட்ட இந்த மாதிரி உட்கார்ந்து பேசியிருப்பாரா? பாத்தியாத்தா, உண்மையா பாடுபடணும்னு நினைக்கும் போது யாருக்கும் ஓய்வே கிடைக்காது. வாஸ்தவம்தாம்மா. அப்பா, நான் வரட்டுமா? வரேம்மா. மாயாண்டி, பொண்ணுன்னா இப்படி இல்ல இருக்கணும். கட் அண்ட் ரைட்டா சொல்றேன் சார், இதுதான் பொண்ணு. அந்தோனி, இந்த பொண்ணு எனக்கு கிடைக்கிறதுக்கு முந்தையே என் சம்சாரம் இறந்து விட்டாளேங்கிறத நினைக்கிற போது என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. ஆமா,
நம்ம சுமதியோட அவங்க அப்பா அம்மா யாராவது இதுவரை தேடிக்கிட்டு வந்ததாக? ஏன்யா மறுபடியும் அதையே பேசிட்டு இருக்க? இந்த பொண்ணு கிடைச்ச ஒரு வாரத்துக்குள்ளேயே செங்கல்பட்டுல மிராஜ்தார் குணசீலங்கிறவரு தம் பொண்ணை காணும்னு பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் கொடுத்திருந்தாரு. அப்பதான் இந்த பொண்ணு பேரையும் மாத்தி சுமதினு வச்சுட்டேன். செய்ய வேண்டியதுதான். என்னமோ கால வித்தியாசம், உங்களுக்கு நடக்க முடியாதபடி கால் இந்த மாதிரி ஆயிட்டுது. இப்ப இந்த பொண்ணு இல்லைன்னா உங்க மனசுக்கு ஆறுதல் ஏது? உங்க சொத்துக்கு தான் வார்த்தை ஏது? அந்தோணி இன்னுமே இதை பத்தி பேசவே பேசாது. கட்டன் ரைட்டா சொல்றேன் சார், இதுதான் கடைசி தரம். அப்போ ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் வரட்டுங்களா? ஆல்ரைட். உட்காருங்க. ஏம்மா இன்னைக்கு உடம்பு எப்படி இருக்கு? இன்னைக்கு எவ்வளவோ பரவாயில்லைங்க டாக்டர் அம்மா, நீங்க செய்யற உபத்திரணையிலேயே உடம்பு சவிக்கியம் ஆயிடுது. வைத்தியம் எல்லாம் எப்பவும் கால் பாகம், ஆனா டாக்டருங்க பேசுற சாந்தமான வார்த்தை தான் முக்கால் பாகம். கமலா உன் உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லை, சுமாரா இருக்கு. சந்தேகத்தோட சொல்லாதம்மா, வக்கீல் கிட்டையும் வைத்தியர் கிட்டையும் எப்பவும் உண்மையை சொல்லிடணும் தெரியுமா? நேத்து அட்வைஸ் செய்த கேஸ் டெலிவரி ஆயிட்டுதா? வெரி குட். கொஞ்சம் தெருங்க, இந்த ஒன் மினிட்ல வந்துடுறேன். அரசி வா உட்கார். எப்ப வந்த? அம்மா எங்க உங்க அப்பா அம்மா எல்லாம்? அப்பா வெளியில போயிருக்காரு, அம்மா உள்ள இருக்காங்க. அம்மா அம்மா மம்மி. ஏன்டா இப்படி உங்க அப்பா மாதிரி அலறற? இல்லம்மா என் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு, அவருக்கு ஏதாவது காஃபி கிஃபி கொண்டு வந்து கொடுங்கம்மா. பிறண்டா இந்த தம்பி யாரா? அம்மா நான் தம்பி இல்ல, வந்து அண்ணம்மா. எனக்கு ஆறு மாசத்துக்கு மூத்தவர். அப்படியா? ஆமா போய் காப்பிய கொண்டு வாங்க. இந்த பாருங்க, இந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. உங்க அப்பா அம்மா கிட்ட உண்மையை சொல்லி வாங்கப்பா. டேய் உங்க அம்மாவை போய் கூப்பிடு. சரி ஓடா கூப்பிடுறேன். ஏ அம்மா இல்ல, உள்ள போய் கூப்பிடுறா உதவி. சரி என்ன ஐயா நீங்க யாரு? ஆளை பாக்கும்போதே தெரியலையா? தெரியுது, ஒரு ஆம்பளைன். தப்பா சொல்றீங்களே. என்னது தப்பா சொல்றா? அப்படின்னா நீங்க யாரு? நான் வந்து வந்து மனுஷன். ஐயோ ஐயோ, என் மகன் தான் கருகு பையன் நினைச்சேன். அவனோட சேர்ற பயிரெல்லாம் அப்படித்தான் இருக்கான். மாமா மாமா, நீங்க எனக்கு ஒரு முறையில மாமா தான் வேணும். என்னடா சொல்ற? சொல்ற இருங்க. ஆமா இன்னும் ஏன் உங்க மகனு கல்யாணம் செய்யாம இருக்கீங்க? அது ஒண்ணுதான் குழச்சல் அந்த காளி கோயிலுக்கு. உங்க மகன் கூட யாரோ ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கிறதாக கேள்விப்பட்டேன். என்னது பொண்ணை பார்த்து வச்சிருக்கானா? தோல உச்சிரம்பாயில தோலை. ஏன் கோவப்படுறீங்க? நான் கூட அந்த பொண்ணை பார்த்தேன், உங்க மகனுக்கு ரொம்ப பொருத்தமான பொண்ணுதான். அதனால சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாட்ட செய்யுங்க. பேசாம இருக்க மாட்டேன். ஏய் என் மகன் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு நீ யாரா? நான் யாரா? மாமா வார்த்தைய கொஞ்சம் அளந்து பேசுங்க. என்னது அளந்து பேசுங்க? வார்த்தைய அளந்து பேசுறதா? ஆமா ஒன்னேதான். நாளைக்கு உங்களுக்கு மருமகளை வரப்போற எழில் அரசிய நானேதான். ஏன் ஆச்சரியப்படுறீங்க? எழில் அரசியா பேர பாரு, கடுக தாளிச்சு கொட்டின மாதிரி. எல்லாம் ஒன்னாலதான்டா. ஏண்டா இதெல்லாம் என்ன வேணும்? இருக்கிறது அவளை கூப்பிடுறேன், அவளே வந்து நேரில் பாக்கட்டும். ஏ வாடாமல்லியா, ஏ வாடாமல்லியா, கரும இதை வந்து பாரு. நான் இந்த பயல பத்தி என்னென்ன மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் மோசம் வராதுங்க, ஏன் கவலைப்படுறீங்க? அடம்புள்ள மகளை கட்டுவேன்னு ஒரே புடியா சொன்னதுனால எங்க முதலாளி அவர் மகனை வீட்டை விட்டே துரத்திட்டாரு. இனிமே அந்த வீட்டுல நான் வச்சதுதான் சட்டம்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு வர்றேன். இந்த பைய இந்த மாதிரி நடந்தா இவன் என்ன செய்யறது? நீங்க அதை மறந்துருங்க. முதல்ல உன் மகனை அந்த புள்ளைய மறக்க சொல்லு, அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு கல்யாண பேச்சே எடுக்க கூடாது. எடுத்தா கொலை கொலை நடக்கும்னு சொல்லலாம். சரி சரி சிவனேன்னு இருங்க.
நீ குடுக்குற செல்லம் தாண்டி சீப்பு கண்ணாடி இதெல்லாம் ரெண்டு ரெண்டா வாங்க ஆரம்பிச்சிருக்கான். இங்க பார் கண்ணாடி, இங்க பாத்தியா என்னது, முன்னால கண்ணாடியும் பின்னால அந்த வாயாடி பார் பார் நல்லா பார். அவன் பாத்துருக்குற பொண்ணா இது, நல்லாதான் இருக்கா மூக்கு முடியுமா இவளுக்கு என்னங்க? நீயே பாரு, அவன பெற்றவதானே அவன்ல பாதியாவது இருக்க வேணா, கொண்டாடி படி. இல்ல உங்களாட்டா இருக்கணும். நல்லாத்தான் இருக்கா. நீர் துளிகள் தான் என் கண்களுக்கு அதிகம் படும். எங்க கொஞ்சம் சரி, சீமான் வயிற்றுல பிறந்து நீங்களும் எங்களோட சேர்ந்து சிரமப்படும் போது எனக்கு சிரிப்பு இப்படி வரும். அத்தா பெண் ஜென்மம் எடுக்கிறது அழுது அழுது சங்கடப்படுறதுக்கு தானே. கௌரி நீ சொல்றது ரொம்ப தப்பு. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் பிறந்த உடனே அழுகிறோம். ஏண்டா இந்த பாவ உலகத்துல பிறந்தோம், அதுக்கு நீ என்ன சொல்ற? உதாரணத்தை அழகா சொல்லு, என் மனசை அமைதிப்படுத்த பாக்குறீங்களா? அத்தா எனக்கு படிப்பும் அதிகம் இல்ல, பணமும் இல்ல, நீங்க இங்க இருக்கிறதுல மாமாவுக்கு சம்மதமும் இல்ல, இவ்வளவு எதிர்ப்புல. கௌரி இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, சேகரும் கௌரியும் தம்பதிகளா தான் வாழ போறாங்க. அத பாத்தீங்களா, கருமேகம் சந்திரனை மறைக்குது. அதே மாதிரி எனக்கு எவ்வளவு ஆதரவு காட்டுவீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் வந்துகிட்டு தான் இருக்கும். கௌரி நிலவுக்கு நிலையான வாழ்வு கிடையாது, ஆனா நீயும் நானும் மன உறுதியோட இருந்தா என்னன்னைக்கு நிரந்தரமா வாழலாம். வறுமையில வாடி வதங்கி போன உங்ககிட்ட மன உறுதி குறையாதுதான், ஆனா உங்க அந்தஸ்துக்கு தகுந்த ஆடம்பர வாழ்வை அணைக்க போறீங்களா? கௌரி கடற்கரையில கட்டி விளையாடுற மணல் வீடு தானே ஆடம்பர வாழ்க்கை. நமக்கு நேர்மைதான் வீடு, நீதிதான் வாழ்வு, அன்புதான் ஆடம்பரம், சரிதானே? அன்பு அதிகமாயிட்டா சதா எதையாவது பேசிக்கிட்டே இருக்க சொல்லுது இல்லையா? அதோட மட்டும் இல்ல, ஆசையும் அதிகமாயிட்டா சதா எங்க போனாலும் கூடவே சுத்திக்கிட்டு இருக்க சொல்லுது இல்லையா? பொல்லாத பேச்சுக்காரர் நீங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. உங்க பேச்செல்லாம் வெறும் வார்த்தையாவே போயிடாது. கௌரி வாழ்க்கையில வர்ற புயல் இடி மின்னல் மழைக்கெல்லாம் இந்த சேகர் பயப்படவே மாட்டான் தெரியுமா உனக்கு? என்ன இது லெட்டர்? அண்ணன் இங்க காணும். உங்க அண்ணனோட லெட்டர் தான். அண்ணன் லெட்டரா? என் இரு கண்களுக்கு சமமான சேகர் கௌரிக்கு சுந்தர் வரைந்த இறுதி கடிதம். வறுமை நீடிக்காது, வருங்காலம் பலம் பெற்று வாழ்வீர்கள். இடைக்காலத்தில் நான் ஒருவன் இருந்து கொண்டு உங்கள் இருவருக்கும் சிரமம் கொடுக்க பிரியப்படவில்லை. மனமாற வாழ்த்துவிட்டு பிரியாமல் பிரிந்து போகிறேன். சேகர் வீடு கடந்து சென்ற என்னை தேடி சிரமப்படாதே, தேடினாலும் பயன்படாது. எனக்காக நீ செய்யும் முயற்சிகளை என் தங்கைக்காக பயன்படுத்தும். ஒரே ஒரு வார்த்தை, கலங்க மரியாத கௌரியை கடைசி வரை காப்பாற்றுவாய் என்ற தைரியத்தோடு பிரிந்து போகிறேன். என் உடன் பிறந்த ரத்தம் என் பிரிவை கண்டு துடிதுடிக்கும். தேர்தல் சொல்லு. என் கண்களிலே கண்ணீர் மறைக்க இக்கடிதத்தை முடிக்கிறேன் சுந்தர். கௌரி அப்பா இறந்து போய் என்ன பிரிஞ்சிட்டாருன்னு அண்ணன் உயிரோடு இருக்கும் போதே என்ன பிரிஞ்சிட்டு. கௌரி வாழ்க்கையில வர்ற புயல் இடி மின்னல் மழைக்கெல்லாம் பயப்படக்கூடாதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான நான் சொன்னேன். சுந்தர் ஆண்மகன் எங்க போனாலும் எப்படியாவது பழச்சுக்குவான். என்னையான அதையா விட்டுட்டு போக
அண்ணனுக்கும் மனசு குனிஞ்சிட்டு. பைத்தியக்காரி, நான் ஒருவன் இருக்கும்போது நீ எப்படி அனாதையாவாய்? சாவு வந்தாலும் சரி, நாம் இருவரும் ஒன்றாகவே சாகலாம். இந்த கணக்கை கொஞ்சம் பாக்குறீங்களா? எதையும் பார்க்கக்கூடிய நிலைமையில நான் இப்ப இல்லை. சேகரை பார்க்காம என் மனசு ஒண்ணு சரியில்லை. சரியா போச்சு. நீங்க தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. தம்பி அங்க என்னடா கேஸ் போட போறேன், அப்பாவ கோர்ட்டுக்கு எடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது. அப்புறம் நான் என்ன சமாதானம் பண்ணிட்டு வந்தேன்? பெத்த பாசத்துல உருகு, அந்த பய கேஸ் போட போறான். கேஸ் செப்பால் அடிச்ச சல்லி காசு கூட கொடுக்க முடியாதுன்னு கண்டிச்சு சொல்லிவிடும். ஆத்திரத்துல சொல்ற வார்த்தையெல்லாம் அப்படியே எழுதி பாடம் பண்ணிக்கிட்டு சொல்றாங்களே கடவுளே. இல்ல ஏன் பணங்காத்தலையா? கணக்கன கணக்கு தீர்த்தாதான் எனக்கு திருப்தி. ஐயா வஜ்ரம், மறுபடியும் வீட்டுக்கு வந்து கந்தசாமி மகளுக்கு கவரத்தை கட்டிக்கிட்டு ஒழுங்கா குடித்தனத்தை வளர்த்த சொல்லு. இல்ல இருக்கிற சொத்தை வேற எவன் பேருக்காது எழுதி வச்சுட்டு நான் காசியோ ராமேகோ போயிடுவோம் கண்டிச்சு சொல்லிடும். யஜமா சின்னையாவை நீங்க ஒரு தடவை நேர்ல சந்திச்சு பேசிட்டீங்கன்னா எல்லாம் சமாதானமா முடிஞ்சிடும். இல்ல எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் நேர சந்திக்க வச்சு இன்னும் சண்டையை முட்டா பாக்குறேன். நான் அந்த வேலை செய்யறேன். பொய்யாமா பெரியவங்க பேசும்போது என்ன புருக்க புருக்க பேசிக்கிட்டு. நீங்க சும்மா இருங்க, நான் தம்பியை போய் கையோட கூட்டிட்டு வர்றேன். அவன் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வரணும். அந்த மாணிக்கம் உள்ள பெண்ணோ பயனோ இந்த வீட்டுல ஒரு அடி எடுத்து வைக்க கூட. பலமான அடிதான். ஆனா ஆபரேஷன் செய்யறதுனால இனி பயம் இல்ல. உங்க டிஸ்பென்சரியிலே அட்மிட் செய்துகிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருந்தா நான் அங்கேயே வந்திருப்பேனே. சாரி டாக்டர், என் டிஸ்பென்சரியில பிரசவ கேஸ் மட்டும் தானே. எக்ஸ்கியூஸ் மீ, மறந்துட்டேன். டாக்டர், கொஞ்சம் கியூர் ஆனதும் இந்த பேஷண்ட என் வீட்டுக்கு எடுத்து போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன், இந்த ஆளுக்கு வேண்டிய ஒருத்தர் இல்லையா? இல்ல டாக்டர், வரும்போது இந்த ஆள் பாக்கெட்ல இருந்து ஒரு லெட்டர் எடுத்தேன். இது பாருங்க. இக்கடிதத்தை படிப்பவருக்கு ஒரு விண்ணப்பம். எனக்கு உற்றார் உறவினர் இருக்கிறார்களா இல்லையா என்று தேட வேண்டாம். தேடி பயனில்லை. வாழ வகையின்றி நானே தற்கொலை செய்து கொள்கிறேன். இதற்கு யாரும் பொறுப்பாளி அல்ல, அனாதை. ரொம்ப கோழமனு சொல்லியும் போல இருக்குது. இந்த ஆளுக்கு இந்த விபத்து வர்றது காரணம் நான் தானே. அதனால இவரை காப்பாற்ற வேண்டிய கடமை என்ன சேர்ந்தது? ரொம்ப சரி. இந்த ஆளுக்கு ஆதரவு காட்டலன்னா மறுபடியும் அகால மரணத்துக்கு ஆளாயிடுவான். ஆமா, அப்ப நான் வரட்டுமா சார்? ஆல்ரைட். என்னத்தான் கேவலமா பேசுறாங்கன்னு எனக்கு ஆதரவு காட்டுற அத்தானையும் அவதூறா திட்டுறாங்க. இது கர்த்தம் தான் என்னப்பா? கரடு முரடான வழியை கடந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல பாதை வந்தே தீரும்னு சொல்லுவாங்களே, அதை நாங்க பார்க்கவே முடியாத அப்பா. அப்பா எங்க வந்த? தண்ணி சேர்ந்ததுக்காக வந்தேன். நம்ம வாழ்க்கையை போல வறண்டு போயிருக்கிற இந்த கிணத்துல வறுமையால பாதிக்கப்பட்ட நாம் எட்டி பார்க்கும் போது வெறும் கல்லு மண்ணும் தான் காட்சி அளிக்குமே தவிர ஒரு சொட்டு தண்ணி இருந்தாலும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது கௌரி. அது இருக்கட்டும், நீ எதுக்காக இங்க வந்த? அதுதான் எனக்கே புரியல. பைத்தியக்காரி, உன்னோட கஷ்டத்துல எல்லாம் நான் சரிபங்க எடுத்துக்கிறேன். சாகிறதுல மட்டும் நீ சுயநலக்காரியா மாறலாம்னு நினைக்கிறியா? அது ரொம்ப தப்பு கௌரி, ரொம்ப தப்பு. சார், 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 யாரோ என்ன கூப்பிடறாப்புல இருக்க. யாராவது கடங்காரங்களா இருக்கும்? இல்ல, சத்தம் கொஞ்சம் இனிமையா வருது, அதனால கடங்கார சவுண்ட் இல்ல. வா தைரியமா போய் பார்க்கலாம். யார் தம்பி நீ? நீங்க தான் சேகரங்களா? ஆமா, என்ன சமாச்சாரம்? இரும்பு பெட்டிக்கிட்ட தனியாஜாரம்மலார்ட்ட வேலை கேட்டீங்களா? ஆமா, என்ன சொன்னார்? அவர் உங்களுக்கு வேலை கொடுக்கிறேன்னு முடிவு செய்துட்டாரு, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. ஆஹா, எப்பனே நான் காலேஜில படிக்கும்போது பெரிய பெரிய அறிவாளிகளுடைய பொன்மொழியெல்லாம் படிச்சிருக்கேன். அதெல்லாம் கஷ்ட காலத்துல காத்துல பறக்க விட்டுட்டேன். இப்ப நீ சொன்ன பாரு இந்த ஒரு வார்த்தை,
அதுதான்ப்பா என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பொன்மொழி. அப்ப நான் முன்னாடி போறேன், நான் பின்னாலேயே வர்றேன்ப்பா. கௌரி கௌரி கௌரி, அதிர்ஷ்ட பிரைஸ் கிடைச்சவன் ஆகாசத்துல பறக்கிற மாதிரி என் கால் ரெண்டு பூமியிலேயே நிக்க மாட்டேங்குது. நான் என்ன யோசிச்சு என்ன இதெல்லாம் கௌரி? இப்ப எனக்கு கட்டாயம் கண்டிப்பா நிச்சயமா வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்சோன்னே மறுமாசமே சம்பளம் கிடைச்சிடும். சம்பளம் கிடைச்சோன்னே என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்? வெறும் பட்டு புடவையா வாங்கிட்டு வந்து உனக்கு கட்டி நான் அழகு பார்ப்பேன். தங்க நகையா வாங்கி வந்து உன் மேல பூட்டி இந்த கண்ணார கண்டு ரசிப்பேன். சாயந்தரம் ஆனோன்னே கௌரி அப்படின்னுவேன். நீ ஏப்பா அப்படின்னுவேன். வா பீச்சுக்கு போலாம் அப்படின்னுவேன். இருங்கத்தா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னுவேன். ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியா அப்படியே அப்படியே பீச்சில் போவோம். இதை பார்க்கறவங்க எங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவாங்க. உடனே அவர் ஆஹா அப்படியா அப்படின்னு பொறாமையால மனசு புடுங்கி தேவாங்கு மாதிரி மூஞ்சியை கவுத்துக்குவார். இதோ போறேன் இருக்கிறேன். இந்த கஷ்டகால வேட்டி சட்டை எல்லாம் கட்டி போட்டுறேன். ஒரு நல்ல கால வேட்டி சட்டை துவச்சு வச்சிருந்தா கூட அண்ணே பண்றது இன்னும் வரலே. அவர் வந்த உடனே வாங்கன்னு சொன்ன. போயிட்டு வாங்க. என்ன பயனுங்கெல்லாம் வளைஞ்சு போய் நிக்கிறானுங்க. இந்த மாதிரி புறப்படு. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தம்பதிகள் சமயமா வந்துட்டா எங்க அண்ணன் ஒண்ணு சொல்ல முடியாது, உங்க அண்ணன் ஒண்ணு சொல்ல முடியாது, எங்க அப்பா ஒண்ணு சொல்ல முடியாது, யாரு ஒண்ணு சொல்ல முடியாது. நீ புறப்படு. நீ எனக்கு பயமா இருக்குங்க. ஓ நீ புறப்பட்டு தைரியமா வாணி. அரசே வாணி பயப்படாத வாணி. என்னப்பா உடம்பு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு உடம்புக்கு? ஆஹா, உயரமான வேளையிலே நறுமணம் கமலும் நந்தவனத்திலே இயற்கையின் எழிலை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறேன். என் எல்லோரும் ஏறி பிரசித்து சூழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஐயோ நான் போறேன். தம்பி உனக்கு அடிபட்டு சௌக்கியம் ஆயிடுது, நீ வீட்டுக்கு போகலாம். போறேன். எங்கே போவது? அது என் கண்மணி, ஆறுவேர் காதலி, அன்பின் பூக்கள், நடை அழகி, ஆசனத்திலே அழகாக அமர்ந்திருக்கும் போது இவளை விட்டு நான் எங்கே போவது சொல்லுங்கள். கமான் டெல் மீ. நீங்களே அனாதையின் லெட்டர் எழுதி பாக்கெட்ல வச்சிருந்தீங்கல்ல, இப்ப கண்மணி காதலின்னு ஏன் உளறீங்க? உயிர் தோழா நண்பா, என்னடா இப்படி உளறுகிறாய்? இவள் என் கனவிலே வந்த காதலி அல்ல, கற்பனையிலே சித்தரித்த ஓவியமடா. ஓ யாருங்க? அடே விஜயா, நான் மயாண்டி. வெளியே போகாம பாத்துங்க. மண்டையில் அடிபட்டதுனால அந்த ஆளுக்கு மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஐ திங்க் சோ. இந்த பையனுக்கு பைத்தியமே தான். பாருங்களேன், என்ன பார்த்து காதலிங்கிறான், பொண்ணை பார்த்து நண்பாங்கிறான். சரி டாக்டர், இனிமே பைத்தியத்துக்குண்டான ட்ரீட்மெண்ட்களை செய்ய வேண்டியதான். யோஜனை பண்ணிட்டு டயத்தை வேஸ்ட் பண்றதுல என்ன புண்ணியம்? நீங்க போயிட்டு வாங்க, மேற்கொண்டு ஆக வேண்டியதை நான் கவனிச்சுக்கிறேன். ஆல் ரைட், நான் வரேன் வரேன் சார். ஆல் ரைட், தேங்க்ஸ். நோ மென்ஷன். ஏமா சுமதி, எங்க இருந்தோ வந்த அனாதை, இவனுக்காக நீ ஏமா இவ்வளவு சிரமம் எடுத்துக்கிற? பேசாத பைத்தியகார ஆஸ்பத்திரியில உண்மை விடு. அப்பா, நாம ட்ரீட்மெண்ட் செய்த பேஷண்ட நாமே குணப்படுத்தி அனுப்பலைன்னா அதுல நமக்கு என்ன கௌரவம்? மேலும் ஆதரவில்லாத அனாதைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அனுப்புறது? நீங்க ஒண்ணு யோசிக்க வேண்டாம், இது பிறப்புல ஏற்பட்ட பைத்தியமே அல்ல, இடைக்காலத்துல வந்த பைத்தியம். இது குணமடைஞ்சே தீரும். அப்பா நிச்சயமா சொல்றேன், இதை குணப்படுத்த என்னால முடியும். நீங்களா நடக்கிறது? எல்லாருக்குதான் தம்பி, வீட்டுக்கு வாங்க தம்பி. டேய் பொய்யாமணி, நீ பார்த்து வருத்தப்படுற அளவுக்கு என்னோட நிலைமை அவ்வளவு மோசமா இல்ல. இரும்புப்பட்டி வியாபாரம் செய்யறார தணிகாசன முதலியார். ஆமா, அவர்கிட்ட மேனேஜரா வேலை பாக்குறண்டா. இனிமே எந்த விதமான காரியத்துக்கும் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் ஏற்படாதுன்னு அப்பா கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லிடு. தம்பி
நீங்க என்னமோ சொல்லிட்டீங்க, என்னால மறக்கவே முடியல. மாடிக்கு போனா உங்க ஞாபகம், சமையல் அறைக்கு போனா உங்க ஞாபகம், கரண்டி எடுத்தா உங்க ஞாபகம், ஊதுகரை எடுத்து ஊதனா உங்க ஞாபகம். என்ன சரி தம்பி, அப்பா அங்க புலம்பிக்கிட்டு இருக்க தம்பி வாங்க. பொய்யாமணி, நானும் கௌரியும் சேர்ந்து வீட்டுக்கு வந்து இருக்கிறது அப்பாவுக்கு இஷ்டம் இருந்தா இந்த நிமிஷமே நான் வீட்டுக்கு வர ரெடி. இதுக்கு பதில் சொல்றது தம்பி, ஐயாவும் நானும் கலந்துதான் உங்களுக்கு பதில் சொல்லணும். ஐயாவை கலந்துகிட்டே வந்து பதில் சொல்லு, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வர்றத பத்தி யோசிக்கலாம். போயிட்டோம். உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. நீ செய்யற சாப்பாட்ட அப்பாவுக்கே போடு, சீக்கிரம் அவரு காலி ஆகட்டும். விளையாட்டு புள்ள யஜமா, யஜமா என்னடா இரும்பு வெட்டி வியாபாரம் செய்யறாருங்களே தனியா ஜெல மாதிரி, அந்த கம்பெனில நம்ம சின்னையா மேனேஜர் வேலை பாக்குறாருங்களா? என்ன தனியா ஜெல மாதிரி கம்பெனில வேலை பாக்குறாங்க? அடுத்தவங்க கிட்ட கை கட்டி சேவம் பண்ணி நம்ம தம்பி சம்பளம் வாங்குதா? சேச்ச, இத கேக்குறதுக்கு எனக்கே சங்கடமா இருக்கு. நீங்க சந்தோஷமா இருந்த நானே கிடையாது. தேங்காய் தலையா சும்மா இருறா இவன. இந்த சேகர் செய்யற கூத்த கேட்க கேட்க என் மூளையே உருகுறியா? மூளையே உருகு. அது இருக்கட்டுங்க, நான் தெரியாமத்தான் கேக்குறேன். நம்ம தம்பிக்கு சம்பளம் கொடுத்து வேலை வாங்குற அளவுக்கு இந்த தனியாஜர மொழிக்கு என்ன யோக்கியம் இருக்கு? போய் வச்சலாம். வீடு இருக்க வாசல் இருக்க அந்த தரித்திரம் குடிச்ச மாணிக்கம் உள்ள பொண்ண கூட்டிக்கிட்டு நம்ம பய கொழுத்து போய் உத்தியோகம் பார்க்கலாம்னா அதுக்கு தனியாசலம் உதவி என்ன பண்ணுவா? அவன் பெரிய மனுஷனா இருந்தா நாலு நல்ல வார்த்தையை சொல்லி வீட்டோட போய் இருக்கிறதா முறைன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பான்ல. அதுவும் வாஸ்தவம்னா உத்தியோகம்னு ஒண்ணு கிடைச்சதுனாலதான் வீட்டையும் மறந்துட்டான், பெத்த அப்பனையும் வெறுத்துட்டான், ஒரே அடியா அந்த பெண்ணை விடமாட்டேங்கிற முடிவுக்கு வந்துட்டான். அதுக்குத்தான் நான் என்ன சொல்றேன், தம்பிக்கு இப்ப இருக்கிற வேலையையும் இல்லாம செய்துட்டா எண்ணி நாலு நாள்ல வீடு வந்து சேரும். நீரும் சொல்லிக்கிட்டுதான் இருக்கிறீர். அவன் வீடு வந்து சேர்ந்ததா தெரியல. இப்பவே போய் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துட்டு வரனுங்க. நிஜமா சேரவும் விடாம வாழவும் முடியாம செய்தா சின்னையா என்னதாங்க செய்வாரு? இல்லை இல்லை உன்னத்தாண்டா, சமய சந்தர்ப்பம் தெரியாம ஏதாவது உளறிக்கிட்டு இருந்தா கெட்ட ஓவர். ஆமா, சம்பளம் கொடுக்குற முதலாளி சொல்லட்டும் அந்த வார்த்தையை, நீங்க சும்மா இருக்கும் பாத்தீங்களா? என இதுமே வாயை திறந்து தோலை உரிச்சு விடுங்க. போயிட கௌரி அத்தா. பாத்தியா இதெல்லாம் என்னத்தா? உறக்குதா? புடவை, ஜாக்கெட், துணி, பிஸ்கெட், சாக்லேட், அது இது, லொட்டு லொஸ்க்கு எல்லாம். இதெல்லாம் எனக்கு எதுக்கத்தா? முதல்ல உங்களுக்கு சட்டத்துணி வாங்கி கூடாதா? எனக்கு இப்ப எதுக்கு, பின்னால பாத்துக்கலாம். லேடிஸ் ஃபர்ஸ்ட். இந்த புடவை எடுத்துக்கிட்டு போய் நல்லா ஜம்முன்னு கட்டிக்கிட்டு லட்சணமா என் கண் முன்னால வந்து நில்லு பாக்கலாம். அந்த இரு பார், ஒண்ணு காமிக்க போறேன், தைரியப்படுத்தி மனச. இந்த பணத்தை பார்த்து நம்ம எவ்வளவு மாதங்கள் ஆகுது. ஜாக்கிரதையா கொண்டுட்டு போய் பெட்டியில வச்சு பூட்டு. ஏழைகளுக்கு சல்லி காசுதான் தங்க நாணயம், தெரியுமா? இரு. வாய் ஆண்ணு, ஆண்ணு, ஆண்ணு. மணியும் விளைந்ததே, ஜீவாமுதம் கிடைத்ததே, ஜீவாமுதம் கிடைத்ததே, பெரும் செல்வம் பெருகியே சேர்ந்ததே, பூவாமரமும் பூத்ததே, பொன்னும் மணியும் விளைந்ததே. வாழ்வோ அன்பாகலாமே. ஆ 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
என் கண்ணே மனத்தாலும் தீதே எண்ணாது நாமே குணத்தோடு வாழ்வோம் என்றும் மகிழ்வாய் என் கண்ணே இனிப்பானதே நாம் நீ கனிச்சாரும் பாலும் போலே ஆனும் என் ராணி பூவாமரமும் பூத்ததே பொன்னூர் மணியும் விளைந்ததே செல்வம் பெருகியே சேந்தரே பூவாமரமும் பூத்ததே பொன்னும் மணியும் விளைந்ததே என்ன தம்பி உங்களை முதலாளி அவசரமா கூட்டிட்டு வர சொன்னாரு இப்போ வரேன் கௌரி நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் எதுக்கத்தா ஏதாவது வியாபார விஷயமா என்கிட்ட யோசனை கேட்கறதுக்கா இருக்கும் இத வந்துடுறேன் சார் நான் ஒரு குற்றமும் செய்யலையே ஏன் என்ன வேலையில இருந்து நீக்குறீங்க நீ ஒரு குற்றமும் செய்யல தம்பி தனவந்தருக்கு நீ மகனா பிறந்ததுதான் தப்பு நீங்க என்ன சொல்றீங்க நீ நம்ம கம்பெனியில வேலை பாக்குறதுனால உங்க அப்பாவுக்கு ரொம்பவும் கேவலமா இருக்கான் ஓஹோ அதனால உன்னை வேலைக்கு வைக்கப்படாதுன்னு எனக்கு எச்சரிக்கை பண்ணிருக்காரு நான் ஒரு குற்றமும் செய்யாம இருக்கும்போது எங்க அப்பா சொன்னதுக்காக என்ன வேலையில இருந்து நீக்குறீங்க அப்படித்தானே அப்படி வித்தியாசமா என்ன நினைக்காத தம்பி உங்க அப்பா இந்த ஊர்ல பெரிய மிராசுதாரு நான் என்னமோ சின்ன பிசினஸ்காரன் அவருக்கு விரோதமா நான் நடக்கலாமா ஏதோ சமய சந்தர்ப்பங்கள்ல மணி பரட்டுறதுன்னா அவர்கிட்ட தானப்பா நான் போகணும் ரொம்ப சந்தோஷம் சார் எனக்காக நீங்க அந்த மிராஸ்தார பதச்சிக்கவும் வேணாம் அப்படி பாக்குற இந்த உத்தியோகமும் எனக்கு வேணாம் வர்றேன் தம்பி உட்காரு சொல்றத கேளு பரவாயில்ல சொல்லுங்க நான் சொல்ற பிரகாரம் கேளு பேசாம உங்க அப்பா கிட்ட போய் நீ செஞ்சது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்க அவர் எப்படி சொல்றாரோ அப்படி நீ நடக்கிறது தான் நல்லது தேங்க்ஸ் உங்க புத்திமதிக்கு ஒரு கும்பிடு இத்தனை நாளா எனக்கு வேலை கொடுத்து ஆதரிச்சுங்கிற அதுக்கு ஒரு பெரிய கும்பிடு வர்றேன் சார் தம்பி சொல்றத கேளு அவசரப்படுறைய ஒரு மாதம் சம்பளம் உனக்கு இனாமா தர சொல்றேன் வாங்கிட்டு போ சார் இனாம் வாங்கி உடம்ப வளர்க்குற ஜெனல்ல சார் நானு வர்றேன் பை பை நாம வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை நாம் இந்த ஊர்லயே இருக்க வேணாம் இங்க இருந்து அப்பா அடிக்கடி ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பார் நாம மெட்ராஸ்க்கு போயிடலாவா இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது தானா வையகம் இது தானடா வையகம் இது தானடா வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது வாய்விட்டு சிரிக்கும் வீழ்ந்தாரை கண்டால் வாய்விட்டு சிரிக்கும் வாழ்ந்தார்
மனதுக்குள் வெறுக்கும் இல்லாத கேட்டா ஏளனம் செய்யும் இல்லாத கேட்டால் ஏளனம் செய்யும் இருப்பவன் கேட்டால் நடிப்பென மறுக்கும் இருப்பவன் கேட்டால் நடிப்பென மறுக்கும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது தானடா பண்பாடு இன்றி பாதகம் செய்யும் பண்பாடு இன்றி பாதகம் செய்யும் பணத்தாலே யாவும் மறைத்திட நினைக்கும் பணத்தாலே யாவும் மறைத்திட நினைக்கும் குணத்தோடு வாழும் குடும்பத்தை அழைக்கும் குணத்தோடு வாழும் குடும்பத்தை அழைக்கும் குணம் மாறி நடந்தே பகைமையை வளர்க்கும் குணம் மாறி நடந்தே பகைமையை வளர்க்கும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது தானடா நம்ம தம்பி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டே போயிருச்சான் ஊரை விட்டே போயிட்டான் எங்கயா போனா எங்க போயிருக்கோம் ஏதாவது வேலை வெட்டி பாக்கலாம்னு பட்டணத்துக்கு போயிருக்கோம் வேற எங்க போக முடியும் இவ்வளவு தூரத்துக்கு குத்தி போயிடுச்சா இப்ப என்ன யோசிக்கிறது என்ன செய்யறது நாம பட்டணத்துக்கு புறப்பட வேண்டியதுதான் போய் என்ன போய் போய் பார்த்து தேடி பிடிச்சு கொண்டு வர வேண்டியதுதான் நீரும் ஒரு நாளைக்கு இதே வார்த்தை 9000 தான் திருப்பி 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 சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் கடைசியில் அவன் ஊரை விட்டு போயிட்டான் என்ன ஆமாங்க புதுசா ஏதாவது இருந்தா சொல்லியா நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி நீங்க சின்னையாவே நேர்ல சந்திச்சு பேசிருந்தீங்கன்னா எல்லாம் சமாதானமா போயிருக்கும் விட்டுட்டீங்க ஆமா இவர் தெரியாத ஞானி எல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு படாது இவன ஜெயா முதலாளி கிட்ட பேசுற உங்க கிட்ட நான் பேசல இல்ல வஜ்ரம் நீ சொல்றபடி இன்னைக்கே பட்டணத்துக்கு புறப்படுவோம் எப்படியாவது பையனை பார்த்தாதான் என் மனசு ஆளும் ஆமாங்க அதுதான் சரியான வழி அப்ப நான் இப்பவே போய் தம்பி எந்த ஊருக்கு போயிருக்கு ஏது எப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன் அப்புறம் புறப்படுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணலாம் செய்யும் ஐயா செய்யும் வயசான காலத்துல அப்பனுக்கு மகன் உதவி செய்யறது போய் உபத்திரவத்தை கொடுத்து தொந்தரவு செய்யணும் என்ன பண்றது நீங்க சின்ன பிள்ளையிலேயே செல்லத்தை கொடுத்து வளர்த்துட்டீங்க எனக்கும் ஒரு மகன் இருக்கான் இப்படியா நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் நான் பேசுற பேச்சுக்கு பதில் வார்த்தை பேச மாட்டான் இதெல்லாம் மாறுறது சகஜங்க அப்ப நான் போயிட்டு வரேனுங்க பொய்யாமொழி ஏனுங்க சேகரோட அம்மா உசிரோட இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடப்பானாடா நடக்காது வணக்கங்க வணக்கம் உட்காருங்க ஐயா சும்மா இருக்கட்டுங்க பரவாயில்லைங்க சும்மா உட்காருங்க தான் வந்துட்டேன் ஆமா இல்ல நீ கலக்கப்பட தானே ஆமாங்க நான் ஏத்துறேன் சாரி மன்னிச்சிருங்க உன் பேர் என்னடா என் பேர் அறிவழக என்ன அழக அறிவழகன் என்னடா இது பேரெல்லாம் புதுசு புதுசா வச்சு ஊரை மிரண்டிக்கிட்டு இருக்கீங்க இந்த காலத்து பேரெல்லாம் அப்படிதாங்க ஆமா என்ன விஷயம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும்னு வந்தேன் சொல்றேங்க சொல்றேன் சொல்லு என்ன விரும்பி வந்த ஒரு பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு எங்க அப்பா சொல்றாருங்க அதுக்கு நீங்க தாங்க ஒரு நல்ல முடிவு சொல்லணும் என்னடா சொல்ற அந்த பெண்ணையே கூட்டிக்கிட்டு வர்றேன் அதே உங்ககிட்ட எல்லாம் சொல்லும் பொய்யா முடி அந்த பொண்ணையே கூட்டிக்கிட்டு வர்றானா கேட்டீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முந்தி உங்க அப்ப என் மகன் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு சொன்னாரு இப்ப பாத்தீங்களா வணக்கம்ங்க வணக்கம் யாரு அது இந்த ஊர்ல பயில்வான் பண்ரோட்டின்னு ஒருத்தர் இருக்காருங்க அவர் தங்கச்சி தான் அந்த பொண்ணு பேரு எழிலரசி கடவுளே என் மவன் தான் அப்படி போறான்னா என் கணக்கு பிள்ளை மவனும் அப்படி போகணும் ஐயா உங்ககிட்ட தாழ்மையா கேக்குறேன் நாங்க ரெண்டு பேரும் பிரியப்பட்டு கல்யாணம் செய்துக்கலாம்னு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெத்தவங்க இதை தடுக்கலாமா பதில் சொல்லுங்க தாயே முதல்ல நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிடு அப்புறம் ஐயா பதில் சொல்லுவார் முடிவா சொல்றோம் உங்ககிட்ட இவங்க அப்பா உத்தியோகத்துல இருக்கிறதுனால உரிமையோட கேக்குறோம் சீக்கிரம் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க அப்படி இல்ல எங்க ரெண்டு பேரும் ஸ்டோரியும் ட்ராஜடி தான் எங்க லைஃபே ஸ்பாயில் ஆறதுக்கு உங்க கணக்கு பிள்ளை தாங்க ஜவாப்தாரி ஆகணும் பொய்யாமொழி ஏனுங்க இந்த பொண்ணு என்னடா சொல்லுது பதறாதீங்க
நான் தமிழ்ல சொன்னதை எழில் அரசி இங்கிலீஷ்ல சொல்றா. காலம் கட்டு போச்சுங்க ஐயா. உங்க காலில் விழுந்து கேட்கறேன், எங்க அப்பாவை பத்தி எனக்கு கவலையே இல்ல. டோன்ட் கேர். எங்க கல்யாணத்தை நீங்க தான் முன்னிருந்து நடத்தி வைக்கணும். நீங்க இதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டீங்கிற தைரியத்துலதான் நானும் என் வாழ்க்கை துணர் கூட வந்தேனுங்க. அதே கடற்புள்ளி வந்துட்டாரு. அரசி அப்பா இப்ப போனது எம்மகனா? இல்ல இல்லீங்க, கனகு பிள்ளை அம்மகன். நீ ஒரு இவன் சந்திரபந்திரியா விளையாண்டுகிட்டு அயோக்கிய பையனே உருப்படாத பையன். மகா வெக்க கரவுல இருக்குது. இந்தாங்க எனக்கு இன்னைக்கு மாத்திரம் கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. இப்பவே அந்த பையனை போய் என்ன ஏது எப்படிங்கிற விஷயத்த ரெண்டு ஒண்ணு முடிவு கட்டிட்டு வந்துடுறேன். ஐயா வஞ்சனம், அட போகும்போது தடுக்காதீங்க. அது இல்லையா, போன சமாச்சாரம் என்னாச்சு? அப்புறம் தான் வந்து சொல்றேன். இப்ப என்ன அவசரம் தலைமுடி போகுது? எல்லாம் தனக்கு வந்ததுதான் தெரியும். பொய்யாமொழி, பித்தவங்க வார்த்தைக்கு எதிராக நடக்கணும்னு இந்த காலத்து பிள்ளைங்க பிறந்துட்டானுங்க. இந்த பயலுக்கு எம்மாவன் எவ்வளவோ தேவை. இன்னும் போக போக பாருங்க. இந்தாடி உன் மகன் அறிவு இருக்கானே அறிவு. அந்த செக்கொலக்க அன்னைக்கு ஒரு பிசாசு எழுத்துட்டு வரல? பிசாசா? அதாண்டி அன்னைக்கு இங்க எழுத்துக்கிட்டு வந்து எவ்வளவு எழில் அரசி என்னமோ அரசி நானு அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு எங்க முதலாளி கிட்ட போய் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டிருக்கான். நானும் அதே நேரத்துல அங்க போனா ரெண்டு பேரும் விழுந்தடிச்சு ஓடுறாங்க. சரிதான், சும்மா திட்டாதீங்க. பையனுக்கு புத்தி சொல்லி நான் கண்டிச்சு வைக்கிறேன். நீங்க சித்த பேசாம இருங்க. இந்தாடி இன்னைக்கு எங்க முதலாளிய கூட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு போக போறேன். அங்க போய்தான் என் திட்டத்தையும் முடிக்க போறேன். அதுக்குள்ள இந்த போய் என் பேரை கெடுத்துறான் போல் இருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க என் தங்கம். யாரவன்? தங்கம்மா? இயம் பித்தாளைக்கு பேர் கம்பளம் கொடுக்கறவன் கூட உன் மகனுக்கு காரெல்லாம் கொடுத்து எடுத்துக்கிற மாட்டான். தங்கம்மா தங்கம். அவனை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க வேலைய கவனிங்களா? சரி, நான் பட்டணம் போயிட்டு வர்றது வரைக்கும் வேளா வேலைக்கு அந்த பயலுக்கு சோத்த போட்டு நடு வீட்டுல ஒரு கயத்தை போட்டு கட்டி வை. வந்து நான் பேசிக்கிறேன். உட்காருங்க சார், உட்காருங்கம்மா. உங்க பேர்? யார் பேருமா? உங்க பேரு? என் பேர் சேகர். உங்க ஒய்ஃபினுடைய பேர்? கௌரி. உங்க நேட்டிவ் பிளேஸ்? செங்கல்பட்டு. இப்ப மெட்ராஸ்ல தான் இருக்கோம். மெட்ராஸ்ல எந்த பிளேஸ்? இன்னும் இடம் நிச்சயம் பண்ணல. கௌரி பிரசவத்துக்கு அப்புறம் தான் பிக்ஸ் பண்ணணும். சரி, உங்க ஒய்ஃபை நாங்க இங்க அட்மிட் செய்துக்கிறோம். பிரசவத்துக்கு அப்புறம் நீங்க இங்க இருந்து கூட்டிட்டு போலாம். ரொம்ப தேங்க்ஸ். நான் இந்த அம்மாவை அட்மிட் செய்துக்கோ. வாங்கம்மா. போ கௌரி. டாக்டர். என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, ஒன்றும் சீரியஸ் இல்லையே? நத்திங் சீரியஸ். உடம்புல பலம் இல்லை, கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. அதெல்லாம் மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. தாயும் பிள்ளையுமா சௌக்கியமா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சரிதானே டாக்டர்? இவ்வளவு இறக்க குணம் படைச்சவங்களை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. இது ஒண்ணு இறக்கம் இல்லை, எங்களுடைய கடமை. இது இதுல ஒரு டானிக்கும் இன்னும் சில மருந்துகளும் எழுதியிருக்கேன். இதை வாங்கிட்டு வந்துடுங்க. டாக்டர், இந்த மெடிசன்ஸ் எல்லாம் இப்பவே வேணுமா? பரவாயில்ல, மார்னிங் வாங்கிக்குவாங்க. இந்த மருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். சரி டாக்டர், மார்னிங் வாங்கிட்டு வர்றேன். டாக்டர். என்ன? சும்மா சொல்லுங்க. என்ன? ஒண்ணும் இல்லை, என் ஒய்ஃபை பார்த்து கொஞ்சம் பேசிட்டு போகணும். ஓ, தாராளமா பேசிட்டு போங்க. தேங்க்யூ டாக்டர், வெரி கைண்ட் ஆஃப் யூ. மேரி. கௌரி, டாக்டர் அம்மா நாலஞ்சு இன்ஜெக்ஷன்ஸும் டானிக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அத்தா, உங்ககிட்ட பணம் ஏது? இத்தனை மருந்து எப்படி வாங்கிட்டு வர போறீங்க? அந்த கவலை எல்லாம் உனக்கு எதுக்கு? நான் எப்படியோ மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். நீ தைரியமா இரு. இங்க நான் தனியா இருக்கவா? தனியாவா? எத்தனை நர்சஸ் இருக்காங்க, எவ்வளவு பொறுப்பா கவனிக்கிறாங்க. டாக்டர் அம்மா பாத்தியா எவ்வளவு அன்பா நம்ம கிட்ட பேசுனாங்க. நம்மளோட அதிர்ஷ்டம் தான் நம்மளை இங்க கொண்டுட்டு வந்து சேர்த்திருக்கு. நீ தைரியமா இரு, நான் வரேன்.
அத்தா. என்ன கௌரி? எனக்கு என்னமோ பயமா இருக்கத்தா. பைத்தியமே, ஏன் பயப்படுற? கடவுள் புண்ணியத்தில் அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் போயிட்டு வரட்டுமா? சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லு. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லு. போயிட்டு வாங்க. குட். சேகர், உன் மனைவிக்கு வைத்தியம் பார்த்த நண்பர்களை நம்பியா பணம் கேட்க போனாய்? அட பைத்தியக்கார, இருக்கும் உயிரையும் இனாமாக கேட்காமல் விட்டார்களே உன் நண்பர்கள் என்று சந்தோஷப்படும். உன் மனைவி உயிருக்கு மருந்து தேவை, அதற்கு பணம் அவசியம். ஆபத்திற்கு பாவமில்லை. சிந்திக்காதே, யோசிக்காதே. திருடுவதை தவிர வேறு வழியும் இல்லை. மனதை திடப்படுத்திக்கொள். புறப்படு சேகர், போ போ சேகர். வழியில வந்து தவறான காரியத்தை தான் செய்ய போறேன். ஆனா அதுக்கு நீங்களே தடையா வந்ததை நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷமும் மறுபக்கம் துக்கமும் அவமானமும் படுறேன். டாக்டர், என்னப்பா சொல்ற? டாக்டர், நீங்க என்ன மனப்பூர்வமா மன்னிச்சிடுங்க. உண்மை முழுதும் ஒழிக்காம சொல்லிடுறேன். மருந்து வாங்கணும்னு சொன்னீங்க, என் கையில காசு இல்லை. இத உங்ககிட்ட நேரா சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்லை. மனைவியை எப்படியாவது காப்பாத்தியே தீரணும். மருந்து வந்தா தான் உங்களால ட்ரீட்மெண்ட் செய்ய முடியும். இந்த நிலையில நான் என்ன டாக்டர் செய்வேன்? நண்பர்கள் கிட்ட போனேன், பணம் கேட்டேன், கொடுக்க மறுத்துட்டாங்க. மருந்தோட போகலன்னா மனைவியை உயிரோட பார்க்க முடியாதுங்கிற துக்கத்துல கடைசியா டாக்டர் திருடலாங்கிற முடிவு கொண்டேன். டாக்டர், இந்த நிலையில நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா ஒரு வேண்டுகோள், என் மனைவியை கடைசி வரைக்கும் காப்பாத்துங்க. உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன் டாக்டர். உன் பேச்செல்லாம் பார்த்தா படிச்ச ஆள் மாதிரி தெரியுது. நீ ஏன்பா இந்த பாதகமான தொழிலை செய்ய துணிஞ்சிட்ட? டாக்டர், இது எனக்கு பரம்பரை தொழில் இல்லை. நானும் பெரிய பணக்கார வீட்டுல பிறந்தவன் தான். ஏதோ கால வித்தியாசத்தினால இந்த நிலைமையில இருக்கேன். பசி கொடுமையினால நான் திருட வரல டாக்டர். என் மனைவிக்கு சுகப்பிரசவமாய் அவளுக்கு பிறக்கும் அந்த செல்வத்தை என் கண்ணால் பார்த்து கட்டி தழுவணுமேங்கிற ஒரே ஆசையினால செய்த மன்னிக்க முடியாத குற்றம் இது டாக்டர். மன்னிக்க முடியாத குற்றம். உன்னை பார்த்ததுல இருந்து என்னையும் அறியாம உன் பேர்ல எனக்கு ஒரு பாசம் ஏற்பட்டது. நீ பரம்பரை திருடனா இருந்தாலும் சரி, ஆரம்ப திருடனா இருந்தாலும் சரி, இதுவே முதலும் கடைசியுமா என்னையோட இந்த பழக்கத்தை விட்டுடு. உன் மனைவிக்கு நானே ஃப்ரீயா மருந்து வாங்கி கொடுத்து ட்ரீட்மெண்ட் செய்யறேன். ஆனா திருடித்தான் பிழைக்கணும்ன்ற எண்ணத்தை என்னைக்கு மாதிரி என்னைக்குமே கையாண்டிடாது. இல்ல டாக்டர், இல்ல. கூட பிறந்த சகோதரியா இருந்தாலும் அண்ணன் திருடிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மன்னிக்கவே மாட்டாங்க. நான் அண்ணியனா இருந்தும் கூட நீங்க என்ன மன்னிச்சுட்டீங்க. இந்த நன்றியை நானும் என் மனைவியும் மட்டும் இல்ல, அவ வயிற்றுல இருக்கிற சிசு கூட மறக்காது. இந்த நிலைமையில எங்க அப்பா உன்னை பார்த்திருந்தாரு, இந்நேரம் உன் கைக்கு விலங்கு மாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருப்பேன். உன்னுடைய நல்ல காலம் என் கண்ணுல பட்டுட்டு. டாக்டர், என் கஷ்ட காலத்தின் கடைசி கட்டம் என்னையோட தீர்ந்தது. இனிமே நேர்மைங்கிற பாதையிலிருந்து நிச்சயமா வழிக்கு விடவே மாட்டேன். மனிதனுக்கு என்ன நெருக்கடி வந்தாலும் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது, தெரியுமா? இந்த புத்திமதியை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் டாக்டர். உபகாரம் செய்தவங்களுக்கு அபகாரம் செய்யும் சண்டாளேன்னு சொல்லுவாங்க, அது என் வாழ்க்கையில உண்மையாயிடுச்சு. டாக்டர், உங்க முன்னால நிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. நான் வர்றேன் டாக்டர், என்னை மன்னிச்சிடுங்க. தோழா,
இரவு நேரத்தில் என்ன பேச்சரவம் கேட்டது? யார் வந்தது? பகரு டெல் மீ. ஒருத்தரும் வரல, பேசாம போய் படுத்து தூங்குங்க. தூக்கம் ஏறு தோழா, மனதிற்கு நிம்மதி இல்லை. குறிப்பிட்ட நேரத்தில் என் கண்மணி நடை அலங்காரி என்னை வந்து சந்திக்கவில்லை. எந்த மூலையில் எந்த ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறாளோ, அதனால் சஞ்சலம் அதிகரித்து நெஞ்சிலே குமுறி எழுந்த தூக்கம் கண்ணிற்கு வந்து நீராக பெருகி ஆறாக ஓடுகிறார். கேட்டா போய் படுத்துங்கிறீங்களா? கசப்பு மருந்து கொண்டு வரட்டுமா? வேண்டாம், வாழ்க்கையே கசந்து விட்டதா, நானே போகிறேன். ஹலோ, யாரு? மேரியா? நான் சுமதி பேசுறேன். இன்னைக்கு சாயந்தரம் கௌரின்னு ஒரு பொண்ணை அட்மிட் செய்தமில்ல, அந்த பொண்ணுடைய புருஷன் மருந்து வாங்க பணம் இல்லாத காரணத்தினால என் வீட்டில் திருட வந்துட்டான். என்ன ஆச்சரியப்படுறேன், ஆனா அடுத்த நிமிஷமே தன் காட்டான். அதனால நான் அவனை மன்னிச்சிட்டேன். அந்த கௌரிக்கு வேண்டிய மருந்தெல்லாம் நீங்களே வாங்கி கொடுத்துருங்க. மோகனா, உனக்கு விஷயம் தெரியுமா? இந்த கௌரியுடைய புருஷன் மருந்து வாங்க பணம் இல்லாம நம்ம டாக்டர் அம்மா வீட்டுலயே திருடுனானா? உண்மையாவா? நிஜமாவா? இப்பதான் இந்த விஷயத்த டாக்டர் அம்மா எனக்கு போன் பண்ணாங்க. பாத்தியா அநியாயத்த? அப்படின்னா இந்த கௌரி ஒரு கண் பார்த்துக்கணும். இங்க இருக்கிற கர்ப்பஸ்திரிங்க காதல கழுத்துல கிடக்குறத இவத்த விட்டு போயிட போறான். ஆமா, கௌரி புருஷன டாக்டர் அம்மா என்ன செஞ்சாங்க? அடக்கேன்னு சொல்றேன். அப்படியா? என் மனைவி கௌரிய நான் பார்க்கணும். இந்த அம்மா காலையில யாருக்கும் தெரியாம எங்கேயோ போயிட்டாங்க சார். என்னது, எங்கேயோ போயிட்டாங்களா? எங்க போனாங்க? தெரியாது சார. டாக்டர் அம்மா வந்தா இப்ப என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தகச்சு நிக்கிறோம். என்ன தவிர வேற யாருமே இல்ல. ஆமா, நீ இவ்வளவு அன்பா பேசுறியே, உன் பேரு
நளினா. ஐயோ, உன் பேச்சு மாதிரி இருக்க. வெச்சோம் கேட்டியா ஐயா? கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். இல்ல போடப்பட. ஆமாமா அதுவும் சரி. நமக்கு என்னத்துக்கு ஹோட்டல்ல ரூம்? அதை காலி பண்ணி போட்டி கிட்டி அந்த பொய்யாமொழி எல்லாத்தையும் கூட்டு வந்துடுறீங்க. அது தனியா தானே இருக்கிறேங்க. இனிமே நீங்க இந்த வீட்டுல இருந்துடலாம் நான் நினைக்கிறேன். என்னங்க அது நினைக்கிறது? இங்கே இருக்கட்டும். உங்க இஷ்டப்படி ஆகும். Thank you.
இப்படி அழுகுற? பிறந்தோன்னத்த உங்க அம்மாவை தூக்கி சாப்பிட்டுட்டிய, இன்னும் யார சாப்பிடுறதுக்காக நீ இப்படி அழுகுற? கௌரி, நாங்க ரெண்டு பேரும் இப்படி அவஸ்தப்படணுங்கிறது உன்னுடைய ஆசையா? யாரையா நீங்க பச்சை குழந்தையோட என்ன பேசுறீங்க? தாயில்லாத குழந்தை அம்மா இது. இதை காப்பாற்ற வகையில்லாது தவிக்கும் தகப்பனம்மா நான். தப்பா சொல்றீங்க, இந்த குழந்தைக்கு தாய் இருக்காங்க. தாய் இருக்கிறாளா? எங்க? வாங்க உள்ள வாங்க. எல்லாத்தையும் காத்து ரசிக்கிற தாய் இருதான். தாயே, இது என் குழந்தை அல்ல, இனி உன் குழந்தை அம்மா. உன் குழந்தை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன், உன் பாதத்தடியிலே போட்டுவிட்டேன். இனி இதை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு தாயே. என்ன மயிறு, இவங்க எல்லாம் யாரு? ஐயா, பெரிய குடும்பத்து வைராக்கியத்தால் ஏழையாகி கடைசியாக மனைவியையும் பறிகொடுத்து இந்த பச்சை குழந்தையோடு பரதவிக்கும் பராரி ஐயா நான். தம்பி, ஆண்டவன் படத்துல யாரும் பராரியும் இல்லை, அனாதையும் இல்லை, எல்லாம் அவனுடைய குழந்தைகள் தானே. இத பார், என் மகள் இவள் பிறந்த உடனே என் மனைவி இறந்துட்டான். ஆனா மரித்தாயின் கருணையினால எந்தவித கஷ்டமும் இல்லாம வளர்த்துட்டேன். நீ பயப்படாது, உன் குழந்தையும் இங்கேயே வளரட்டும். நீயும் இங்கேயே இரு, நான் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன், உனக்கும் அங்க ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்கிறேன். ஐயா பெரியவரே, வர்ணிக்க வார்த்தைகளே கிடைக்கவில்லை. வள்ளலே, இறந்தையின் மனதியின் ஆவி கூட நன்றி செலுத்தும் உங்கள் இறக்க குணத்திற்கு. தம்பி எழுந்துரு, கர்த்தர் ரட்சிப்பார், பயப்படாத. டாடி டாடி, நான் போய் குழந்தைக்கு பால் வாங்கி தரட்டுமா? இன்னமா வாங்காம இருக்கிறேன். இதோ அப்படியே இருக்குள்ள ஓடியாந்துடுறேன். இப்ப நம்ம எங்கெங்க போறது? பேசாம இரு, எல்லாம் எனக்கு தெரியும். தாப்பா தாய், ஏ சைக்கிள் ரிக்ஷா இங்க பாப்பா. ஐயோ என்ன, நீ குட்டி படிக்கல உடனே காணுங்க. குட்டி படிக்கல எங்க? மகாராஜராஜஸ்ரீ வீட்டுக்காரர் அவர்களுக்கு வாடாமல்லிகை நமஸ்காரம் செய்து எழுதிய கடுதாசி. இங்கு நம்முடைய குழந்தை அறிவு நகைகளையும் கொஞ்சம் பணத்தையும் திருடி கொண்டு என்னிடம் கூட சொல்லாமல் ஓடி போய்விட்டான். ஐயோ எனக்கு ஒன்னும் புரியல, ஒரே கவலையா இருக்கின்றது. சேமம் சேமத்திற்கு பதில் வாடாமல்லிகை. வழக்கம் மாறு, என்ன சேமம் வேண்டி இருக்கு? அட களவாணி போய உள்ள சொந்த வீட்டிலே திருட ஆரம்பிச்சிட்டியா? அட பாவி, அங்க எங்க அடிச்சு புடிச்சு கொஞ்ச நஞ்சம் சேர்த்து வச்சேன், அதையும் தூக்கிட்டு போயிட்டானே. திருட்டு போய் உள்ள உருப்பிடுவானா என்ன? வச்சிரும் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்லைங்க, நம்ம ஊர்ல எங்க தெருவுல திருட்டுத்தனம் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சுன்னு என் வீட்டுக்காரி கடுதாசி எழுதியிருக்காங்க. அவங்களையும் இங்கேயே வர சொல்லிடுங்களே. ஆமா ஐயா வஜ்ரம், நல்ல யோசனை. உன் சம்சாரத்தையும் வளர்ச்சிடு, நீ குடும்பத்தோட இங்கேயே இருந்துடலாம். நான் அப்படித்தான் நினைச்சேன். நினைக்கிறது என்ன ஐயா, இன்னைக்கே கடுதாசி போட்டு உடனே புறப்பட முடியாது. போட்டுருவாங்க, நீங்க நினைச்ச உடனே புறப்படுற மாதிரி இல்ல. என் சங்கதி என்ன, ஊருக்குள்ள கடன் பாக்கி சாக்கி தோல் தொப்புன்னு எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் நான் கொடுத்துறேன், நீ கவலைப்படாத. நீங்க கொடுத்துருவீங்க, அதனாலதான் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு தயங்குறேன். அப்ப கணக்கு பிள்ளைங்க சம்சாரம் இங்க வந்துடுறாங்க. என்னடா சர்த்தா, முதலாளி கேக்குறேன் ஐயா. பேச ஒரு வார்த்தை சொன்னதுங்க ஐயா, ஒரு வார்த்தை ஏன் குடும்பத்தை பத்தி பேசுறது? ஊஞ்ச பாரு அனுமதி, எனக்கும் கை நில்லுங்க. உடல்நல சரியில்லை, கவலையா இருக்க, நான் என்ன தொடாத பேச அப்படி கேட்டுக்க. என்ன அந்தோனி எங்க இப்படி? சார், நான் கட்டு ரைட்டா சொல்றேன். இப்ப நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைகள் நிறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க. இடம் போறல, அதனால கட்டடத்தை கொஞ்சம் பெருசாக்கி ஹை ஸ்கூலா மாத்திட்டா பிள்ளைகளுக்கு எல்லாம் ரொம்ப சௌகரியம் செய்து கொடுத்த மாதிரி இருக்கும்ன்றது என் அபிப்பிராயம். குழந்தைகளுக்கு கல்வி வளர்ச்சி அடையறதுக்காக நீ என்ன ஏற்பாடு செய்தாலும் அதை நான் வரவேற்கிறேன். தோனி ரொம்ப சந்தோஷம். கண்ணி,
நான் இல்லாத நேரத்தில் யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறாய்? சொல். ஐந்து வயது பாலகி பள்ளின்னு முளைக்கவில்லை. கண்ணு என் செல்வமே, தவந்து விளையாடும் தருணத்தில் நீ ஏனமான சோபாவில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். வா வா வா, உன்னை தொட்டிலில் போட்டு தாளாட்டுகிறேன். ஐயா ஐயா, மாடிக்கு வாங்க, அங்க பாருங்க விளையாட்டு பொம்மையில நிறைய இருக்கு, அங்க போய் விளையாடு. பக்கத்திலே தான் விளையாடுறதுக்கு ஒரு பொம்மை இருக்கிறது, இதை விட்டு விட்டு நான் எப்படி அங்க வருவது? இந்த குழந்தைகிட்ட விளையாட வேணாம், இந்த குழந்தைகிட்ட விளையாண்டா செத்து போயிடும். தொட்டில போய் கட்டுங்க, மாடியில போய் நான் தூக்கிட்டு வர்றேன். குழந்தை தொழில் பத்திரமாக பாலகனை கொண்டு வருகிறாயா? சொல்லுங்க, செந்தமிழ் நாடென்னும் போதினிலே காதினிலே. வெள்ளி, நீ வீட்டுக்கு போய் செல்வத்தை அழாம பாத்துக்கம்மா, நான் பள்ளிக்கூடத்தை பூட்டி சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். லில்லி, ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. சரிங்க சார். தாங்க போங்க. ஏண்டா நீ பெரிய ராஜா விட்டு பிள்ளை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? தாதிகள் வந்து தாளாட்ட நீ வாட்ச்மேன் மகன்டா, வாட்ச்மேன் மகன். என்ன சொல்லிட்டு நீங்களா பேசிட்டு இருக்கீங்களா? உங்க மகனுக்கு ஒரு அழகான பாட்டு பாடி உங்க செல்வ புத்திரனை தூங்க வைங்க. அப்படி ஆகட்டும் பாட்டி. சரிதான் பேராண்டி. நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தேன்மொழி பேரும் சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தேன்மொழி பேரும் சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம் Thank you.
வரணும், நான் வேலைக்கு போய் எங்க அப்பாவுக்கு சாப்பாடு போடணும். டேய் செல்வம், இப்படிதான் சுவாஸ்திரம் செய்யறத? கும்பிடும் போது குறுக்க பேசாதே அக்கா. அக்கா அக்கா கும்பிடும் போது குறுக்க பேசாதற. லில்லி செல்வம். அப்பா எங்க பா? தாத்தா அப்பா போய் தானே மணி அடிக்கணும், அதனால முன்னாலேயே போயிட்டார். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, பாத ஓரமா போகணும். ரடி நாங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு எப்படி போறோம் தெரியுமா? எப்படி செல்வம் கை குடுறா. ஒன் டூ டக் 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 டக். இந்த ரெண்டு குழந்தைகளுடைய அழக ரசிக்க இதுகளுடைய தாய்மார்கள் இல்லாம போயிட்டாங்களே. மொழி போய் வர குரங்கு மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாண்டி அவன் முழுசா உங்களுக்கு என்ன? அதுதான் போகட்டும். என் பையன் நம்ம வீட்டை விட்டு வெளியே போய் எத்தனை வருஷம் ஆகுது, அவன் எங்க இருக்கான், என்ன செய்யறான், அதை பத்தி கொஞ்சமாவது கவலை இருக்கா உங்களுக்கு விசாரிச்சீங்களா? ஆரம்பிச்சிட்டியா? இந்த வருடி கடல் காத்து நல்லா வருது, எப்போ ஒரு தடவை தான் இங்க வர்றான். இந்த நேரத்துல என்ன கரும்பு முடிச்ச பயில பத்தி பேசுறியா? கணக்கு சும்மா இருக்கானா? தனியா உட்கார்ந்துட்டு ஏதோ கணக்கு போட்டு கொடுத்தா இருக்கிறான். இவனே கடல் தண்ணிய குடிக்க வைக்கணும். சரி சரி வா, அரிணா பொண்ணு ஏதாவது உளறி வைக்க போகுது, அங்க போவான். ஏண்டு ஒரு பீடி இருக்குமா இல்லையா? சரி கிடமாவேன் முதல்ல போனேன். கடற்கரைக்கு வந்து என் கவலை தீர மாட்டேங்க. மகனை நினைச்சு நினைச்சு மனசு அவஸ்தப்பட்டு சில நேரங்கள்ல நெஞ்செல்லாம் அடைக்குது. இப்ப கூட என்னமோ போல தயா இருக்கு. என்ன கூட என்னமோ மாதிரி இருக்குங்க. இப்படியே இருந்தா உங்க உடம்புக்கு தான் ஆபத்து. இந்த ஊர்ல எனக்கு டாக்டர்மா தெரியும், பேரு சுமதி. அவங்ககிட்ட நீங்க அவசியம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். என்னமா சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் புறப்படுங்கம்மா வீட்டுக்கு. போனதே யாரோ டாக்டர்மா சொன்னீங்களே, அவங்களை கூட்டாந்து உடம்ப காட்டுங்கம்மா. அடுத்து வீரா பேர பேசுறீங்களா? வீரா வருந்தாதே அரசி, வருவது வந்தே தீரும். அரசி இந்த பணம் இவ்வளவு பணம் உங்களுக்கு ஏது? சம்பாதிச்ச எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. பேர்கடல வியாபாரத்துல இன்னைக்கெல்லாம் அலைஞ்சா எட்டானா கிடைக்கிறது உலக அதிசயம். இவ்வளவு ரூபாய் உங்களுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அரசே, காரணம் கேட்காங்க. நான் நம்ப மாட்டேன், எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அஞ்சே அஞ்சே, வீட்டை விட்டுட்டு ஊரை விட்டுட்டு நகை நட்டு பெட்டி படுக்க எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு கடைசியில இந்த பாலடைஞ்ச குடிசையில இருக்கணும்னு என் தலையெழுத்து. அரசே உண்மை காதலுக்கு எடுத்துக்காட்டு இந்த குடிசைதான். காதலுக்கு ஏது உயர்வு தாழ் போதும் போதும். சரி இன்னைக்கு என்ன சமைச்ச? பழைய குழம்ப சுண்ட வச்சு வச்சிருக்கேன். சுண்ட வச்சு அந்தோ
அந்தோ நடினா என் உடம்புக்கு ஒண்ணு இல்லை, எல்லாம் என் பையன் ஞாபகம் தான். பொய்யாமொழி அந்த படத்தை எடுறேன். தங்க விக்கிரகமான ரெண்டு குழந்தைகளை பெற்றுட்டு அதுகளோட சந்தோஷமா வாழ முடியலங்கிறத நினைச்சு வேதனைப்படுற மனசுக்கு இந்த வைத்தியம் எல்லாம் பலன் அடிக்காது. நடினா சொன்னா கேட்டீங்களா? எல்லாம் உங்க கோபத்தினால வந்தவனாதான். இல்லை யமகண்டம், அவருக்கே புத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? இந்த படத்தை அங்க வைக்காதடான்னு எத்தனை தடவை அவனுக்கு படிச்சு படிச்சு சொல்றது? அதை பார்த்துட்டு அவர் உடம்பு துரும்பா இழைச்சு போகுது. என்னங்க டாக்டர் அம்மா வர்றாங்க. எடுத்துட்டு போடா படத்தை. கணக்கா எல்லாம் உங்க காலமா இருக்குதப்பா. வாங்க டாக்டர், வாங்க டாக்டர், வாங்க. இவர் செங்கற்பட்டு மிராஸ்தாரு. பேரு குணசீல இருந்து அவரோட காணாம போன மகனை தேடி தேடி அலுத்து போய் ஊருக்கு போக வேண்டாங்கிற முடிவுல இங்கேயே தங்கிட்டாரு. ஆனா அவர் உடம்புக்கு அடிக்கடி இப்படி ஏதாவது வந்துருதம்மா. டாக்டர், பையன்தான் என்ன பயிற்சிக்கிட்டு போயிட்டாங்க, அவருக்கு முன்னாடியே ஒரு பொண்ணும் காணாம போயிடுத்து டாக்டர். அது இருந்தாலும் என் மனசு எவ்வளவோ ஆறுதலா இருக்கும். நடந்ததெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. அம்மா சீக்கிரமா குணப்படுத்திடுங்க, நல்லா இருந்தாரு. இல்ல அவசியம் ஒண்ணு, சும்மா இருக்கான் ரெண்டு போடு. அவதான் பேசாம இருண்டா கொஞ்ச நேரம். ஏமா இவங்க எல்லாம் யாரு? முதலாளி, அவர் கணக்கு பிள்ளை. அது என் பொஞ்சாதி. இவன் இந்த வீட்டு வேலைக்காரன். பொய்யாமொழி, இவர் உடம்புக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாம் மனவியாதிதான் காரணம். எதுக்கும் நான் மருந்து எழுதி தரேன். இந்த மருந்த வாங்கி கொடுங்க, ஒன்னும் பயம் இல்ல. இந்த பாருங்க, நீங்க சதா மகனையும் மகளையும் நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டே இருக்காருங்க. நான் வர்றேன். இத மருந்துட்டு போறீங்களா? என் வாழ்க்கையிலேயே இந்த சம்பவம் முதல் தடவையா நடந்திருக்கு. ஸ்டெத்தாஸ்கோப்பை மறந்துட்டு போற டாக்டர் கூட உண்டான்னு நீங்க எல்லாரும் நினைக்கலாம். ஆனா என் மனசு இந்த ஒரு நிமிஷத்துல என்னமோ போல இருந்தது. அதை எனக்கு விவரமா சொல்ல தெரியல. நான் வரேன் சார், வரேம்மா. சரி டாக்டர். பொய்யாமொழி, இந்த சீட்ல இருக்கிற மருந்து வாங்கிட்டு வா. இந்தாம்மா, அவனுக்கு நான் தெரியும், காட்டு போய இங்க விட, நான் வாங்கிட்டு வரேன். ஆமா, அவர் அண்டிய கொடுங்க, விவரம் தெரிஞ்சவர் வாங்கிட்டு வருவார். அதிக பிரசங்கி, போய் உன் வேலையை பாடுறா. சமையல் கட்டுல வந்துட்டான். ஆமா, பட்டணத்துக்கு போன உடனே எல்லா காரியத்தையும் முடிச்சிருவேன் சொல்லிட்டு வந்தீங்களே, இத்தனை நாளா இங்க வந்து தூங்குனீங்களாக்கும். நான் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், அந்த மனுஷன் தூங்க மாட்டேன்றானே. இந்த பாருங்க, இந்த ஆட்டக்காரிய நம்பிக்கிட்டே இருந்தீங்க, அவன் நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு சொத்த பூரா அவ பேர் கழுதி வாங்கிக்க போறான். அப்படி சொல்லாத, அது தங்கமான பொண்ணு. எது எப்படியாவது போகட்டும். என்னங்க முதல்ல இந்த சொத்தை எல்லாம் உங்க பேரு கழுதி வாங்குற வழிய பாருங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இத பத்தி கூட எனக்கு ஒன்னும் அவ்வளவு பெரிய கவலை இல்ல. ஒரே ஒரு கவலை தான். என்னது? என் ராசா அறிவு போனதை நினைச்சா நினைச்சா என் புத்தியே தடுமாறுதடி. அயோக்கிய பயன், திருடுனது திருடுனானு, வேற எங்கேயா திருடப்படாது, சொந்த வீட்டுல திருடுறது. அப்படிதான் போனானுங்களே, ஒரு கடுதாச்சு போட்டானா அம்மாங்க. தந்தி கொடுப்பான், போய் காத்துக்கிட்டு நெல்லு வெளியில. என்ன ஏதோ மருந்து வாங்கி வரேன் சொல்லிட்டு இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். துட்ட குடியா, நான் போய் வாங்கிறேன். தோசை தலையா, நான் ரொம்ப கோபமா இருக்கேன், கிட்ட நேருங்க. அதை ஆமா சொல்லிட்டேன். கணக்கா, நானும் உன்னை விட கோபமா இருக்கேன். இந்த பாருங்க, முதல்ல இந்த பயலை இங்க இருந்து ஒழிச்சாதான் நம்ம போடுற திட்டம் நிறைவேற்ற முடியும். இவன் கிடக்குறான் பெரு மண்ணு, இவன் ஒண்ணு. ராதா பிதா குரு தெய்வம், ராதா பிதா குரு தெய்வம். அப்படி இல்லடா கண்ணு, நான் சொல்றேன் கேளு. மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம்,
அவர் மலரடி தினம் தினம் வணங்குதல் செய்வோம் மாதா பிதா குரு தெய்வம் அவர் மலரடி தினம் தினம் வணங்குதல் செய்வோம் மாதா பிதா குரு தெய்வம் என்னப்பா சேகர் பெல்லு கூட அடிக்காம எங்க ஞாபகத்தை வச்சுக்கிட்டு இருக்க ஓ எக்ஸ்கியூஸ் மீ சார் நீங்க இப்ப சொல்றது செல்வத்துக்கு தானே நன்மை அவன் திருடாட்டி போனாலும்
அவனுக்கு முன்னெச்சரிக்கை செஞ்சிருக்கீங்க, அது தவறு இல்லையே சார். சேகர், கட்டன் ரைட்டா சொல்றேன், நீ ரொம்ப பொறுமைசாலியப்பா. டாடி சாப்பிடலாம் வாங்க, எனக்கு பசிக்கல. என்ன பண்ணு, எங்க அப்பா வாத்தியாரும் நிறைய சாப்பாடு பிடிச்சிட்டாங்க. வருத்தப்படாதப்பா, வா செல்வம். என் வாழ்க்கையிலேயே சகிக்க முடியாத கஷ்டத்தினால ஒரே ஒரு நாள் தவறு செஞ்சேன். அந்த தவறுனாலதான் உங்க அம்மாவை இழந்து இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் அனாதையா இருக்க வேண்டிய நிலைமை வந்தது. அந்த தவற நான் செஞ்சப்ப ஒரு டாக்டர் அம்மா எனக்கு புத்தி சொன்னாங்க. அது என்னப்பா? சொல்றேன் செல்வம், உன் மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும். சரிப்பா. உன் வாழ்நாளிலேயே நீ மறக்க கூடாது. இல்லப்பா. திருடாதே. திருடாதே. பொய் சொல்லாதே. பொய் சொல்லாதே. பிச்சை எடுக்காதே. பிச்சை எடுக்காதே. திருடாதே, பொய் சொல்லாதே, 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 பிச்சை எடுக்காதே. Thank you.
திருடாதே பொய் சொல்லாதே பிச்சை எடுக்காதே திருடாதே பொய் சொல்லாதே பிச்சை எடுக்காதே செல்வம் சொல்லாதே பிச்சை எடுக்காதே அவ்வளவு கனவா பொய் சொல்லாதே பிச்சை எடுக்காதே திருடாதே பொய் சொல்லாதே பிச்சை எடுக்காதே திருடாதே பொய் சொல்லாதே பிச்சை எடுக்காதே தூக்கத்துல கூட மறக்காம சொல்லிக்கிட்டே தூங்குறான் கட்டன் ரைட்ல சொல்றேன் பெத்தவங்க வளர்க்கறதுலதான்பா இருக்குது பிள்ளைகளுடைய புத்திசாலித்தனம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா இந்த பணம் இங்கே 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 ஒன்ன சொல்ல குத்தம் இல்ல இந்த பட்டணத்து சாப்பாடு அந்த கதி ஆக்கிருச்சு ஒன்ன ஆமா வர வர காகடி குறைஞ்சுகிட்டே வருதே காசு திருடுறியோ அது உங்க வீட்டுக்கார பழக்கம் என் பேரு பொய்யாமொழி தெரியுது தெரியுது வரும்போது அப்படியே கொஞ்சம் வெத்தலை சீவலும் நாலு நாளுக்கு பூவும் வாங்கிட்டு வா எனக்கு அந்த மனுஷனை முதல்ல துணைச்சிட்டா இந்த போய் தன்னால காத்தா பறந்துட மாட்டான் இவன் கிடக்குறான் தெரு மண்ணு அவனு ஒண்ணு யார் அது இது ஒண்ணு சொன்ன பேச்ச கொஞ்சம் கூட கேட்கறது இல்ல ஆமா அந்த மனுஷன் கிட்ட இந்த சொத்தை எல்லாம் என் பேருக்கு எழுதி கழு கழு என்ன கேட்டியா கேட்டேன் அவர்தான் சதா மகனை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஒன்ன மறந்துட்டாரா பார்த்தா பாவமா இருக்குது பாவத்தை பார்த்தா நம்ம பணம் சேர்க்க வேண்டாமா ஐயோ காரியம் முடிஞ்சிட்டா அப்புறம் நாம இருக்க வேண்டிய இடமே வேற நீங்க பேசும்போது நியாயம்னு தோணுது அவர் பேசும்போது பரிதாபமா இருக்குது அதுதானே வரக்கூடாது இந்த பாரு இந்த வாடாமல்லிய பேச்ச கேளு என்னைக்கு நீ ராஜாதி மாதிரி இருப்ப சொல்லுங்க அவ பேச்ச கேட்டு நடந்த என்ன விரல் காது கண்ணு பாரு என்ன முழிக்கிறிய ஐயோ உடம்பு நெருப்பா கொதிக்குதா எனக்கு ஒண்ணும் இல்ல லில்லி பயப்படாத டாடி செல்வம் அப்பாவுக்கு காய்ச்சல் என்னப்பா சேகர் சாரி சார் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இதோ நான் டியூட்டிக்கு புறப்படுறேன் வேண்டாம்பா வேண்டாம்பா பாடு இப்போ என்ன அவசரம் ரெண்டு நாள் பொறுத்து தான் வேலைக்கு வாயே அவசரம் ஒன்றும் இல்லைப்பா தவா கட்டன் ரைட்டா சொல்றேன் நல்லா ஓய்வு எடுத்துக்கோ லில்லி நீ போய் நம்ம டாக்டரை கூட்டிகிட்டு வந்து சேகரை பார்க்க சொல்லு இதோ அப்படின்றத கூட்டிட்டு வந்துடுறேன் நானும் ஒன் ஹவர்ல திரும்பி வர்றேன்ப்பா தவா கட்டன் ரைட்டா சொல்றேன் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துக்கோ உடம்பு சரியாட்டும் அப்புறம் வர செல்வம் ரெண்டு பேரும் என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க பக்கத்து தெருவுல வேடிக்கை பார்க்க கூப்பிடலாம்பா போயிட்டு வாயம்பா உங்க பக்கத்துல யாரு இருப்பா என் பக்கத்துல யாரும் இருக்க வேணாப்பா நீ தாராளமா போயிட்டு வா அங்க வேடிக்கை பாக்குறதுனா காசு வேணும் எவ்வளவுடா ஒரு டிக்கெட் ரெண்டனா ரெண்டனா தானே இந்தாப்பா நாலனா வச்சுக்க டேய் செல்வத்தை ஜாக்கிரதையா ரோடு ஓரமா கூட்டிட்டு போகணும் தெரியுமா நீ அதெல்லாம் நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம் நான் பாத்துக்கிறேன் வாட்டமாப்பா போயிட்டு வர்றேன்னு சொல்லுப்பா வெக்கிட்டு வந்துறேன் அண்ணா வரேன்டா நீ அப்புறமா வரலாம் காசு கொடு அடிபட்டு விழுந்து கிடக்குது எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா
என்ன பொய்யா மொழி யார் பெத்த பிள்ளையோ நீ பாட்டு தூக்கிட்டு வந்துட்டியே நான் என் மகனை தேடி அலையிற மாதிரி இவனை பெத்தவன் எங்கெங்க தேடி அலையிறானோ நாதியே இல்லாம நடுத்தருள் அடிபட்டு கிடந்தது பாவம் பச்சை புள்ள இத பார்த்துட்டு எப்படிங்க சும்மா வர்றது தூக்கிட்டு வந்த நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க டாக்டர் சுமதிக்கு போன் பண்ணிருக்கேன் இப்ப வந்துடுவாங்க விவரம் கட்ட போல பெரும் மண்ணு மூஞ்சி மோரகத்தையும் பாரு யாரு எவருன்னு கேட்காம போலீஸ்லயும் புகார் பண்ணாம நீ பாட்டு தூக்கிட்டு வந்துட்டியே நாளைக்கு இவனை பெத்தவங்க வந்து பார்த்தா இந்த கூட்டத்தையே புள்ள குடிக்கிற கூட்டம் விட முடி கட்டிடுவாங்க பேச்சு மூச்சு கூட இல்லையே இது என்ன சங்கடமா போச்ச ஏண்டா இதுக்கெல்லாம் யாரா ஜவாப் சொல்றது மூச்சு வருது கொஞ்ச நேரம் நீங்க பேசாம இருக்கீங்கன்னா பேச்சு வரும் வாங்க டாக்டர் இந்த பையனை பாருங்க அடிபட்டு அனாதியா தெருவுல கிடந்தானா என் வேலைக்காரன் தூக்கிக்கிட்டு வந்தான் அனாதியா நான் உங்க சொந்தக்கார பையன் நினைச்சேன் ஐயோ இந்த பையனுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது டாக்டர் இது யார் கட்டினது நான் கட்டினேன் அந்த தலையில முண்டம் கட்டி கெடுத்தது தாய் தகப்பை யாருமே தெரியலீங்களா ஒண்ணுமே தெரியலீங்க இந்த மண்ணு கொண்டாந்து வச்சிருச்சு எங்களுக்கு ஒரே பயமா இருக்கு நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க இந்த குழந்தைய என் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் பிறகு நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படியே செய்யுங்க எங்க தொல்லையும் தீரும் அம்மா இந்த குழந்தை இங்க இருந்தா வியாதி தீராது நீங்க கூட்டிக்கிட்டு போங்க டாக்டர் இந்த பையனுக்கு யாருமே ஆதரவு இல்லைன்னு பழையபடி எங்கிட்டே கொண்டு வந்து ஒப்படைச்சிடுங்க நானே வளர்த்துக்கிறேன் ஓஹோ காணாம போன உங்க குழந்தைகளுக்கு பதிலா இந்த குழந்தைய வளர்க்கலாம்னு முடிவு செய்யறீங்களா அப்படின்னா இப்ப இருந்து இங்க இருக்கட்டுமே என்னங்க இது என்ன பெரிய சங்கடமா போச்சே உன்னால சும்மா இருக்க முடியாது அம்மா இதெல்லாம் வம்பா முடியும் அவருக்கு ஒண்ணுமே புரியாது தயவு பண்ணி நீங்க எடுத்துட்டு போங்க ஆமாமா இவர் எல்லாம் புரிஞ்சவரு நீங்க எடுத்துட்டு போங்க எனக்கு தெரியும் பொட்டி எடுத்து கொண்டு போய் கால வச்சு போடாங்க போடுங்க ரெண்டு நான் பாத்துக்கிறேன் ஐயோ பாவம் யார் பத்த பிள்ளையோ இருந்தாலும் பரவாயில்லை எங்க டாக்டர் அம்மா கையில கிடைச்சதுக்கு அப்புறம் நீ நல்ல அதிர்ஷ்டசாலி தான் மாயாண்டி ஐயா இதோ வந்துட்ட எங்கும் ஒரே நிசப்தம் நிலவுகிறது எங்கே என் தோழியும் தோழனும் துணைவனும் துணைவியும் ஆஹா யாரோ ஒரு பெரியவர் படுத்துக் கொண்டிருக்கிறார் என்னை பார்த்ததும் தூங்குவது போல் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார் இவர் யாரோ எந்த ஊரோ என்ன பெயரோ ஐயா பெரியவரே மதிப்பிற்குரியவரே இரவு நேரத்தில் என்னையா தூக்கம் வேண்டியிருக்கிறது தயவு செய்து இருந்தும் உம்முடன் சில நேரம் வார்த்தையாட வேண்டும் என்னையா சிரிக்கிறேன் சொல்லாமல் போவதுதான் உங்கள் பழக்கமா எங்கே போகிறேன் ஐயோ என் அப்பனை பார்ப்பது அவ்வளவு சுலபத்தில் முடியாது ஐயா முடியாதப்பா முடியாது கிடைக்காத மாணிக்கம் என் கையில் கிடைத்து விட்டது அதை விட்டுவிட மாட்டேன் என்னிடமிருந்து நீ தப்ப முடியாது ஐயோ உன் மாமனை நான் பார்த்ததே இல்லை ஐயா யார் நப்பன் அப்பா பேர் சேகர் அப்பா பேர் சேகர் நிஜமா நிஜமா எங்க அப்பா பேர் சேகர் தான் துளி மாமா எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா
ஒன்னும் சீரியஸ் இல்ல, டோன்ட் வரி. தம்பி தம்பி, உங்க அப்பா பேர் என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. உங்க அம்மா பேரு? கௌரின்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அப்படின்னா உங்க அம்மா இல்லையா? செத்து போயிட்டாங்க. கௌரி 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 கௌரி, இந்த மாதிரி ஒரு செல்வத்தையும் பெற்றுட்டு செத்து போறது உனக்கு எப்படி மனசு வந்தது? கௌரி எப்படி மனசு வந்தது? என்ன இருந்தாலும் அண்ணன் சொல்லாமத்தானே போயிட்டான். அவன் முகத்தில் முடிக்க கூடாது, முடிவு கட்டிட்டு உயிரை விட்டுட்டியா கௌரி? உயிரை விட்டுட்டியா கௌரி? கௌரி அம்மா, இது என் தங்கை பற்ற செல்வம், என் சேகர் பற்ற செல்வம், என் செல்வம். நான் காண கொடுத்து வைக்காது என் தங்கை பற்ற செல்வம். அம்மா, என் தங்கை பற்ற செல்வம். நீங்கள் யாரு? நாங்க இங்க எப்படி வந்து சேர்ந்தோம்? ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து உங்க புத்தி இவ்வளவு நாள் மாறி போயிருந்தது, இப்பதான் சுயநல அடைஞ்சிருக்கீங்க. இந்த பையனும் ஒரு விபத்துக்கு ஆளாயிட்டாரா? நான் தான் ட்ரீட்மெண்ட் செய்தேன். தம்பி, இவ என் மக, லேடி டாக்டர். நீ விபத்துக்கு உள்ளான நாள்ல இருந்து உன்னை எப்படியாவது குணப்படுத்தணும்னு பிடிவாதமா இருந்தா, அவ எண்ணம் இன்னைக்கு ஈட இருக்கு. ரொம்ப நன்றி டாக்டர். இந்த மாதிரி ஒரு பாரையனை வச்சுட்டு என் சேவை எங்கெங்க கஷ்டப்படுறானோ, என்னென்ன அகல் படுறானோ. சேகர், கௌரி, இந்த பேர்களை எப்பவும் கேட்ட மாதிரி இருக்கே. தம்பி, ராஜா, கண்ணு, உங்க அப்பா எங்க பாருக்காரு? அப்பா சுமதி பள்ளிக்கூடத்துல வாட்ச்மேன் வேலை பாருக்க. ஐயோ சேகர், எங்களுக்கு ஆதரவு காட்டிய உனக்கு இந்த கதியா வரணும். வசதியோடு வாழ வேண்டிய நீ வாட்ச்மேன் வேலைக்கு அப்பா போகணும். உன் பேர் என்னப்பா? சுந்தர் சார். சுந்தர், சுமதி பள்ளிக்கூடங்கிறது என் மக பெறால் நடக்கிற ஸ்கூல் தான். தம்பி, உங்க அப்பா இருக்கிற இடம் எங்கப்பா? எனக்கு தெரியும், வாங்க நான் கூட்டிட்டு போறேன். சீக்கிரமா போவோம். போராட்டம் ஏமா, இவங்க அப்பா எங்க? செல்வத்தை காணோம்னு பைத்தி முடிச்ச மாதிரி உளறிக்கிட்டு இவனு தேடி விட்டா போயிருக்காரு. எப்ப போனாரு? காலையில போனாரு. இன்னும் காணும். எங்க போயிருக்காருன்னு தெரியுமாமா? தெரியலீங்க. அவரை தேடி விட்டா எங்க அப்பாவும் போயிருக்கிறாரு. கடவுளே, நினைக்கிறதுக்கு விரோதமாகவே எல்லாம் நடக்குதே. இந்த பையனை நான் இங்கிருந்து கொண்டு வரல. செங்கல்பட்டுல இருந்து மிராஸ்தார் குணத்திலிருந்து அவரு தன் மகனை காணாம தேடிக்கிட்டு வந்து இங்க உடல்நிலை சரியில்லாம இருக்காரு. அவருக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் செய்யறேன். இந்த பையன் தெருவில் அடிபட்டு கிடந்தானா, அவங்க வீட்டு வேலைக்காரன் தூக்கிட்டு வந்தானா? செங்கல்பட்டு மிராஸ்தார் குணிச்சுக்கிறான். எங்க இருக்காரு? அடையாதுல, நளினான்னு ஒரு பெண்ணு வீட்டுல. அம்மா, அந்த குணசீலர் தான் சேகரன் தகப்பனார். இந்த செல்வத்தின் தாத்தாவும் அவரே தான். அப்படியா? அப்போ வாங்க போவாரா. வர செல்வம். செல்வத்தை எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்கேயும் இல்லம்மா, திருப்பி இங்கேயே கொண்டு வந்து விடுறோம். பாத்தியார் வந்தா சுமதி வந்துட்டு போனாங்கன்னு சொல்லு. வர செல்வம். நாளையிலிருந்து இந்த வீட்டுக்கு நீதான் எஜமானி. காரியத்தை முடிச்சிட்ட அப்புறம் நீ வச்சதா சட்டம். எனக்கு பயம் இருக்குண்ணா. பயப்படாத, நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? நீ ஐயோ, கடைசியில இந்த சமயத்துல எப்படி சொல்றியே? போமா போமா, உனக்கு ஒண்ணும் இல்லாம நாங்க பாத்துக்கலாம். நீ போ, நாங்க இருக்கோம். போ, நீ கவலைப்படாத. Thank you.
பால் கூட சாப்பிடாம படுத்துட்டீங்களே. எனக்கு ஒண்ணும் வேண்டாம் நளினி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. பத்னி கிடந்தா உடம்பு என்னத்துக்காகும்? இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். நீ போய் உயிரை எடுத்துக்கிட்டு வா. என்னது? பெட்டியில பக்கம் வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கிட்டு வா. நான் எடுத்துட்டு வரேன், முதல்ல சாப்பிடுங்களே. வச்சுட்டு போ, சாப்பிடுறேன்.
டோன்ட் வரி, இங்க நடந்த சம்பவத்தை எல்லாம் என் கூட வந்து ரிப்போர்ட் கொடுத்து வந்திருக்க. இந்தாப்பா நீங்க, நீ இவங்களை கொண்டு வா. அன்னைக்கு இவர் என் வீட்டிலே திருட வந்த ஆளாச்சே. திருடன் அல்ல சுமதி, திருடன் அல்ல. இவர்தான் என் மைத்துனர், கௌரியின் கணவன், செல்வத்தின் தகப்பன். நாம் காண தொடுத்த சேகர் இவரே தான். ஐயா, என் செல்வம் கிடைத்து விட்டான், என் ஜீவன் கிடைத்து விட்டான், நான் பெற்ற செல்வம் என் எதிரிலேயே வந்துவிட்டான். இனி நீங்கள் எங்கு கூப்பிட்டாலும் வருகிறேன் ஐயா. சரிதாப்பா, உன் கதையை கேட்டுட்டு இப்ப நேரம் இல்லை, கொஞ்சம் இருங்க சார். சுந்தர் அனாதையாக, ஆதரவற்றவனாக, திருடன் என்று பழி சுமத்தப்பட்டு ஜெயிலுக்கு அழைத்து போகும் நேரத்திலாவது உன்னை சந்திக்க முடிந்ததே. சுந்தர், பல இன்னல்களுக்கிடையே ஆளாகி இந்த செல்வத்தை பற்றி என் கையிலே கொடுத்து விட்டு உலக மாணிக்கத்தை உன் கையிலே ஒப்படைக்கிறேன். இனி நீதான் இவனுக்கு தாய் தந்தை சகலம். டாக்டர், என்னடா அன்று நமது வீட்டிலே திருடினான், இவனுக்கு புத்தி சொல்லி இவனையும் இன்றும் அதே நிலையில் நிற்கிறானே என்று பார்க்கிறீர்களா? இல்லை டாக்டர், இல்லை. அன்று உங்கள் வீட்டில் உண்மையிலேயே திருடினேன், என்னை மன்னித்தீர்கள். இன்று நான் செய்யாத குற்றத்திற்காக திருடன் என்று பழி சுமத்தப்பட்டு ஜெயிலுக்கு அழைத்துச் செல்லப்படுகிறேன். இதுதான் டாக்டர் என் வாழ்க்கையிலே நான் கண்ட அனுபவம். அனுபவம் எனது கௌரிக்கு இலவசமாக வைத்தியம் செய்து அவளை காப்பாற்றுகிறேன் என்று சொன்னீர்கள். ஆனால் என் மனைவிக்கு அது கொடுத்து வைக்கவில்லை. அவள் பெற்ற செல்வத்தையாவது காப்பாற்றுங்கள் டாக்டர். உங்கள் காலில் விழுந்து கேட்கிறேன். சேகர், என்னப்பா இது, என்ன விஷயம் நடந்தது? அதெல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்து தெரிஞ்சுங்க. இருங்க சார், அவர் என்ன குற்றம் செய்தார் அதையாவது விவரமா சொல்லுங்க. அம்மா, தயவு செய்து எல்லாம் ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க அவரே சொல்லுவாரு, கேட்டு தெரிஞ்சுங்க. அப்பா, உங்க வயிற்றுல பிறந்ததுனால எனக்கு கிடைச்ச பலனப்பா இது. நானும் கௌரியும் கடைசி வரைக்கும் ஒன்னா வாழக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க. உங்க விருப்பப்படியே எல்லாம் நடந்து போச்சு. திருடன் எனக்கு பழி சுமத்தி என்னை ஜெயிலுக்கு அழைச்சிக்கிட்டு போற நேரத்திலேயாவது உங்களை சந்திக்கும்படியான பாக்கியம் கிடைச்சதே, ரொம்ப சந்தோஷம். நான் வர்றப்பா. எங்க பாப்பேன் நாசக்கார குடும்பத்தை நான் கட்டி அழிச்சு போ. இப்ப எனக்கு நல்ல புத்தி வந்துடுச்சு, என்ன மன்னிச்சுக்க. அப்பா, கோட்டாருடைய மன்னிப்பை நாடி குற்றவாளியாக இருக்கும் நான் உங்களை எப்படி அப்பா மன்னிக்க போகிறேன்? அப்படி எல்லாம் சொல்லப்பா, நீ எந்த குற்றம் செய்த எங்களை பத்தில? அதுதான்ப்பா எனக்கே தெரியல. அட, என்னப்பா திருடி விட்டு வேதாந்த பிரசங்கம் பண்ற? நடந்த போலீஸ்காரியா திருடனை கண்டுபிடிச்சிட்டார். வேற யாரும் இல்ல, இந்த கணக்க மகனே. என்னமா திருவேதிவா வந்துட்டீங்களா? ஐயோ, நம்ம மகன்ல திருடிட்டாமா? பின்ன ஓமானத்தை அவர் இந்த நல்ல காரியத்தை வேற வேண்டி செய்வான். ஏண்டா வாயை மூடிக்கிட்டு இருக்க? வாயை திறந்து நடந்த உண்மை எல்லாம் சொல்ல. என் கையில இருந்த நகை பணம் எல்லாம் திருட்டு போயிட்டு, அன்னையில இருந்து இந்த சண்டாளமும் திருட ஆரம்பிச்சுட்டான். எனக்கு ஓரளவு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். இத்தனை நாளா நான் திருடவே இல்லைன்னு பொய் சொல்லிக்கிட்டே வந்தாரு. எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இனிமே இவரோட வாழ நான் பிரியப்படல சார். நான் எங்கேயாவது அநாத ஆசிரமத்துல சேர்ந்துடுறேன். இவரை எடுத்துக்கிட்டு போங்க ஐயா. என்னப்பா இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதானா? யார சீ என்னை வெறுத்துட்ட பிறகு போய் சொல்லி உயிர் வாழ எனக்கு பிரியமில்லை சார். உண்மையை ஒழிக்காம சொல்றேன் கேளுங்க.
எங்க அப்பாவும் மிராஸ்தாரும் இந்த வீட்டில் இருக்காருங்கிறது எனக்கு தெரியும். இந்த வீட்டில் இருந்த ஒரு அம்மா குத்தி கொலை செஞ்சது நான் தான் சார். குத்தி கொலை செஞ்சுட்டு பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடனே அப்ப நம்ம பொய்யாமொழி போலீஸ் போலீஸ்னு கத்துனார். பயத்தில் என் கையில் இருந்த பணப்பையை இந்த பக்கம் விட்டு எறிஞ்சிட்டு ஓடணும். அது இந்த உத்தமர் கையில் கிடைச்சிருக்கு போல் இருக்கு சார். சார் உத்தம ஜமீன்தார் மக சார் சேகர் அவர் ஒரு குற்றமும் செய்யாதவர் சார். இதுக்கெல்லாம் காரணம் நான். அவரை விட்டுடுங்க, என்னை கொண்டுகிட்டு போங்க சார். ஆமாடா மகனே, அப்படி உண்மையை ஒத்துக்க. இந்த காலத்துல யாருமே உண்மையை மறைக்க முடியாது. மை ஃபாதர் மதர், இந்த லாஸ்ட் மூமெண்ட்லயாவது உங்களை மீட் பண்ணனே, அதுவே பெரிய சந்தோஷம். செல்வகுமாரா, நாங்க ரெண்டு பேரும் மாத்திரம் தனியா போறோமே நினைச்சோம், நீயும் வந்துட்ட. வா குடும்பத்தோட போ சார். இந்த கூட்டத்துல எங்க மூணு பேரை தவிர வேற யாருமே குற்றவாளி கிடையாது, எங்களை மன்னிச்சிருந்த. மாமா, இவன் தான் சேகரின் மகன், கௌரி பெற்ற செல்வம். சேகரின் மகன்? பொய்யா வாங்கி தூக்கிட்டு வந்த பையன் சேகரின் மகன்? வாடா என் கண் செல்வம், என் தங்கம். அப்பா, இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நல்ல மனசு கொஞ்ச நாளைக்கு முன்னால இருந்திருந்ததுன்னா உங்க பேரனும் மருமகளும் நம்ம குடும்பமும் எவ்வளவோ சந்தோஷமா இருந்திருக்கும். சரி மாமா, உண்மையை உணர்ந்துட்டாரு, மேலும் அவர் மனசை கஷ்டப்படுத்தாரு. சுந்தர், உனக்கும் உன் குடும்பத்துக்கும் விருதல் செய்திருக்கேன். நீங்க எங்க இங்க வந்தீங்க? செல்வத்துக்கு அப்பா சேகர்னு தெரிஞ்சு இவரை பார்க்க போனோம். அவர் மூலியமா செல்வத்துக்கு தாத்தா நீங்க தான் தெரிஞ்சு உங்ககிட்ட ஒப்படைக்க வந்தோம். வந்த இடத்துல ஒரு பெரிய நாடகமே நடந்துடுச்சு. மிஸ்டர் சேகர், ஏதோ சந்தர்ப்பம் காரணமா தவறுதலா உங்களை குற்றவாளின்னு தீர்மானிக்க வேண்டியதா போயிட்டு, நீங்க அதை பெருசா நினைக்க கூடாது. தயவு செய்து நீங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம். வரேன் சார். அங்கேயே வந்து பணத்தையும் வாங்கிக்கலாம். வாங்க. நமஸ்காரம் சார். சேகர், காணா போனவும் செல்வம் கிடைச்சிட்டா போனிருக்கேன். ஆமா சார். சுந்தர், இவர் தான்ப்பா என்னை காப்பாத்தின உத்தமர், எங்க அப்பாவை விட உயர்ந்தவர். வணக்கம் சார். சார், இவன் என்னுடைய மைத்துனர், பெயர் சுந்தர், கௌரியின் அண்ணன். இவர் சேகரன் தகப்பனார், செங்கற்பட்டு மிராசிதார் குணசீலம் பிள்ளை. வணக்கம் சார். செங்கற்பட்டு மிராசிதார் குணசீலம். சேகர், நான் கட்டன் ரைட்டா சொல்றேன், என்ன போல ஆட்கள் உண்மையை எப்பவுமே மறைக்க கூடாது. சார், உங்களுக்கு பெண் குழந்தை ஒண்ணு இருந்து எப்பவாவது காணாம போயிருக்கா? ஆமா சார், சின்ன குழந்தையா இருக்கும் போதே காணாம போயிருக்கு. எல்லாரும் கிடைச்ச நேரத்துல அந்த பொண்ணு ஒண்ணு இல்லாம இருக்கிறது பெரும் குறையா இருக்கு. கவலையே பட வேண்டாம், அந்த காணாம போன உங்க பெண் குழந்தை தான் இந்த சுமதி. நீங்க எப்பவாவது வடக்கழி கோவிலுக்கு வந்திருக்கிறீங்களா? ஆமா சார், அப்பதான் அந்த குழந்தை காணாம போயிடுச்சு. அந்த பெண் குழந்தை தான் இந்த சுமதி. நான் பெற்ற செல்வமா சுமதி? அதே பொண்ணுதான் இது. அன்னைக்கு நானும் இந்த ஊர்ல பெரிய டாக்டர் வாசுதேவன் இருக்காரு, அவரும் வடபழனிக்கு வந்திருந்தோம். அங்க இந்த பொண்ணு தனியா நின்று அழுதுகிட்டு இருந்தது. அந்த டாக்டருக்கு குழந்தையே கிடையாது, சொத்து ஏராளம். அந்த ஆசையில இந்த பொண்ணை எடுத்துட்டு போயிட்டாரு. சார், கட்டன் ரைட்டா சொல்றேன், இந்த ரகசியம் எனக்கும் அவருக்கும் தான் தெரியும். ஒரு வாரத்துக்கெல்லாம் பொண்ணு காணாம போச்சுன்னு உங்க விளம்பரத்தை பேப்பர்ல பார்த்தாரு, உடனே இந்த பொண்ணு பேரை மாத்தி சுமத்தின்னு வச்சுட்டாரு. டாக்டர் அம்மாவா நான் வளர்த்த சின்ன பொண்ணு? அம்மாடி சுமதி. அண்ணா சுமதி. அண்ணா சேகர், பெரிய பாக்யசாலிய பாணி. சுந்தர், கௌரிய அப்பா எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்க மறுத்ததுனால அப்பாவுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்க போறேன். ஆமா, சுந்தர் தங்க கௌரிய எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்க மறுத்ததுனால என் தங்க சுமதிய சுந்தருக்கு கல்யாணம் செய்து கொடுக்கும்படியான ஒரு பெரிய தண்டனை. என்ன, இனிமே உன் இஷ்டப்படி தான் நடக்க போறேன். அப்ப கல்யாணம் ஆட்சேபணுங்க. சேகர், உன் ஐடியா வெரி கரெக்ட். அப்போ நான் சுமதியின் வளர்ப்பு தந்தையான டாக்டர் வாசுதேவனை உடனே கூட்டிட்டு வந்துடுறா. சுமதி இத்தனை நாள் எங்களை விட்டு எப்படி அம்மா தெரிஞ்சிருந்து? சேகர், சுந்தர், இவங்க எல்லாம் யார் தெரியுமா? நான் பெற்ற செல்வங்க. சுந்தர்
செல்வம், எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. வணக்கம்.